இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கத்தை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலே வாழக்கூடிய பல மதத்தவர்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமான முறையில் இருப்பதற்காகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அப்படி ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மதத்தவர்களுடைய வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய நம்பிக்கைகள் அவர்கள் நம்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருந்தால் அப்போது அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே ஒரு இணக்கம் ஏற்படும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய பல காரியங்கள் முஸ்லீம் அல்லாத எங்களுடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து வித்தியாசமாக தெரியும். என்ன இவங்க வித்தியாசமாக சில காரியங்களை பண்ணுகிறார்களே, இவர்களுடைய வழிபாட்டு முறைகள் வேறு மாதிரியாக இருக்கிறது, இவர்களுடைய நம்பிக்கைகள் வேறு மாதிரியாக இருக்கிறது என்றெல்லாம் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு அந்த எண்ணம் தோணும். அதில் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் என்பது தவறான எண்ணம் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு மதத்தை சார்ந்த விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தால்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், சரி இது இந்த மதத்தினருடைய நம்பிக்கை, முஸ்லீம்கள்னால் இந்த வணக்க வழிபாட்டு முறையில் இப்படி இருப்பாங்க, உணவு முறையில் இப்படி இருப்பாங்க, அவங்களுடைய இறை விஷயங்களில் இப்படி இருப்பாங்க என்று எங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி. அதில் நீங்கள் என்ன செய்யணும், இந்த நிகழ்ச்சி என்பது எதற்காக இப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இந்த நிகழ்ச்சி என்பது ஒருவருக்கொருவர் இணக்கமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்தியாவில் வந்து இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வந்து எல்லாருமே கலந்து வாழ்கிறோம். கலந்து வாழும்போது அண்ணன் தம்பிகளாக வாழ வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். எந்த ஒரு இந்துவும் நம்ம அண்ணன் தம்பியாக வாழக்கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு முஸ்லீமும் நம்ம மாமா மச்சனாக பழகக்கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. எந்த ஒரு கிறிஸ்தவரோ நாத்திகவாதியோ நமக்கு மத்தியில் பிரிவினை இருக்க வேண்டும் என்று யாரும் நம்ப மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. இப்போ எங்கே அந்த இணக்கம் கெடுகிறது என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் அந்த புரிந்து உணர்வுகள். உங்களை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஒரு இந்து மதத்தில் அவங்க எதுக்கு பொட்டு வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சுருக்கணும். அப்போ அவர் அவங்களுடைய வணக்க வழிபாட்டு முறை ஆயுத பூஜை எதற்காக கொண்டாடுறாங்க நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன்னு சொன்னால் அவர்களுக்கு எந்த விதத்துலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தொந்தரவு செய்யக்கூடாது, இது அவங்களுடைய வழிபாட்டு முறை. அவங்க ஒரு ஊர்வலம் போகிறாருங்கன்னு சொன்னால் இது அவங்களுடைய வழிபாட்டு முறை, அதில் நம்ம எந்த விதமான தொந்தரவும் செய்யக்கூடாது என்பது ஒருவர் ஒருவர் புரிந்து வைத்திருந்தார்களே ஆனால் அதில் வந்து என்ன செய்யும், ஒரு இணக்கம் ஏற்படும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, எந்த குடும்பத்தில் வந்து நல்ல இணக்கமான முறை இருக்கிறது என்று சொன்னால் கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒருவரவரை புரிந்து கொண்டார்கள். கணவருடைய கேரக்டர் இப்படி இருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கணும், மனைவினா இப்படி தான் இருப்பாங்க, பெண்கள்னால் இப்படி தான் இருப்பாங்க என்று கணவனாக இருக்கக்கூடியவர் அந்த மனைவியை பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ அவங்களுக்கு மத்தியில் என்ன இருக்கும், நல்ல ஒரு நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்களே இல்லையா, அப்போ கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த நல்ல குடும்பம் என்பது எப்போது நல்ல நிலைக்கு வரும் என்று சொன்னால் இரண்டு மக்கள் மத்தியிலே நல்ல ஒரு புரிந்து உணர்வு இருக்க வேண்டும். யாரும் யாரையும் வந்து காயப்படுத்துதல் என்பது கூடாது, இது எல்லாரும் விளங்கி வச்சிருக்கிறோம். முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்களும் விளங்கி வச்சிருக்கிறோம். எங்களுடைய மார்க்கமும் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒரு இந்துவுடைய மனதை நீ காயப்படுத்தக்கூடாது, வேற முஸ்லீம் அல்லாத தோழர்களுடைய மனதை நீ காயப்படுத்தக்கூடாது, அவங்களுடைய வழிபாட்டு முறைகளை நீ ஏசக்கூடாது, நீ அவர்களுடைய தெய்வங்களை திட்டக்கூடாது. இப்படி வந்து இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது.
அப்ப நாங்க இந்த மாதிரியாக எண்ணுகிற மாதிரியாக நாங்க என்ன எண்ணுகிறோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். நாங்க இப்படிதான் நினைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்வதற்கும், நீங்கள் எங்களை பற்றிய பல விஷயங்களை, இது ஏன் இப்படி செய்கிறாங்க என்பது போன்ற பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் என்ன இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இந்த ஜனநாயக நாட்டில் ஒருவர் எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் அவருடைய வழிபாட்டு முறையை அழகான முறையில் செய்யலாம் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி, அதன் மூலியமாக கிட்டத்தட்ட 80களிலிருந்து பல நிகழ்ச்சி பல இடங்களில் நம்ம நடத்தியிருக்கிறோம். மதுரையிலேயே பல தடவை இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு, முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை அடுத்து நீங்கள் எப்போ இந்த நிகழ்ச்சி நடத்துவீங்க என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய ஐயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய விதமாக நாங்கள் அமைத்திருக்கிறோம். முதலாவதாக இந்த கேள்வி பதிலுக்கு உள்ளே போவதற்கு முன்னால் முதலாவதாக அடிப்படையான ஒரு விஷயத்தை மட்டும் நாம் சொல்லிக்கொள்கிறோம். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில், இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து உங்களுக்கு ஏராளமான கேள்விகள் எழும். இப்படி கேள்விகள் எழும்போது முஸ்லீம்களை பார்த்து நீங்கள் என்ன செய்வீங்க, இஸ்லாம் என்று விளங்கிக் கொள்வீங்க. நீங்கள் எப்படி விளங்கிடுவீங்கன்னு சொன்னால், முஸ்லீம் வந்து ஒரு காரியத்தை செய்வார், ஒரு திருமணம் வரதட்சணை திருமணத்தை நடத்துவார், நீங்கள் என்ன விளங்கிடுவீங்க, ஓ இஸ்லாம் தான் வரதட்சணை திருமணத்தை அனுமதிக்கிறது போல் தெரியுது அப்படின்னு சில பேர் விளங்கி கொள்வார்கள். முஸ்லீம்கள் வந்து என்ன செய்வாங்க, ஒரு தீவிரவாத காரியத்தில் யாராச்சும் ஒரு சில பேர் ஈடுபடுவாங்க, அப்படி ஈடுபட்டு விட்டார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன விளங்கி கொள்வீர்கள், ஓ குர்ஆன் தான் பொழுது தீவிரவாதத்தை தூண்டுகிறது, தீவிரவாதத்தை செய்ய சொல்லுகிறது என்று நீங்கள் விளங்கி கொள்வீர்கள். விளங்குவதில் தப்பும் கிடையாது, நீங்கள் அந்த மாதிரி விளங்கி கொள்றதில், ஏன்னா இப்படி நீங்கள் விளங்கி கொண்டீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன செய்தி கிடைக்கிறதோ அதை வைத்து தான் என்ன செய்ய முடியும், மீடியாக்கள் வழியாக அல்லது உங்களுக்கு யாராவது சொன்னார்களே ஆனால் அல்லது செய்திகளை வைத்து தான் என்ன செய்ய முடியும், எல்லா மனிதர்களும் அப்படி தான் விளங்கி கொள்ள முடியும். அப்போ நீங்கள் விளங்கி கொள்வதில் தவறாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய அந்த காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்குதா, இஸ்லாம் அதை சொல்கிறதா, குர்ஆன் அதை சொல்கிறதா, நபிகள் நாயகம் அவர்கள் அதை சொன்னார்களா என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை எல்லாருக்குமே உள்ளது. அப்படிதானே, ஒரு இந்து மதத்தில் உள்ள ஒரு சகோதரர், ஒரு தோழர், ஒரு நண்பர் என்ன செய்கிறாரு, ஒரு தவறான மதத்தின் பெயரால் ஒரு காரியத்தை செய்தால் அப்போ நான் என்ன நினச்சிடக்கூடாது, ஓ இந்து மதமே இதை சொல்லுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது, அதானே கரெக்டு. ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய, ஒருத்தர் செய்கிற காரியத்திற்கு இந்து மதம் எப்படி பொறுப்பாகும், கிறிஸ்தவ மதம் எப்படி பொறுப்பாகும், நாத்திக செய்தியை கொண்டு வந்தவர்களுடையது எப்படி பொறுப்பாகும் என்ற அடிப்படையில் தான் நாங்களும் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இஸ்லாத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய காரியத்திற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அடிப்படையாக சொல்லிக்கொள்கிறோம். அப்போ இஸ்லாம்னா என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் எதிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், திருக்குறானுடைய இந்த வேதம் இருக்கிறது, திருக்குறான் என்று எங்களுக்கு ஒரு வேதம் இருக்கிறது. இந்த வேதத்தை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எப்படி நம்புகிறோம் என்று சொன்னால், இது அல்லாஹ்விடத்திலிருந்து இறைவனிடத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கை சார்ந்து இருக்கிறாங்க. நாங்கள் குர்ஆனை வந்து எப்படி நம்புகிறோம்னு சொன்னால், இது இறைவனிடமிருந்து அருளப்பட்ட இறக்கப்பட்ட வேதம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். குர்ஆன் படி ஒரு முஸ்லீம் நடக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுபோல் இந்த உலகத்தில் ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஆதம், ஆதம்னு சொல்கிறாங்கல்ல ஆதம், நோவா நூஹுன்னு சொல்லுவாங்க, ஆபிரகாம்னு சொல்லுவாங்க, மோசேன்னு சொல்லுவாங்க, அதான் மூசா, நாங்கள் மூசான்னு சொல்லுவோம், கிறிஸ்தவர்கள் மோசேம்பாங்க, ஈசா ஏசுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஏராளமான தீர்க்க தரிசிகள், தீர்க்க தரிசிகள் என்று சொன்னால் இறைவனுடைய செய்திகளை இறைவன் சில மனிதர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த வகை செய்தியை, இறை செய்தியை அவர்களுடைய உள்ளங்களிலே போட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, மக்களுக்கு போதனை சொல்லுவாங்க. அவர்களுடைய போதனைகள்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த போதனைகள் எல்லாம் முழுக்க முழுக்க மனிதர்களை சீர்படுத்துவதற்காகவும் செம்மைப்படுத்துவதற்காகவும்
ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அவர்கள் இறைவன் பேரால் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்காகவும் அவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து சரியான முறையில் இருப்பதற்காகவும் தான் அந்த செய்திகளை இறை தூதர் வழியாக இறைவன் கொடுக்கிறான். அதில் இறுதியான இறை தூதர் என்பவர்கள் வந்து நபிகள் நாயகம் அவர்கள். நபிகள் நாயகமே இறை தூதர், டோட்டல் உலகத்துக்குமே ஒரே இறை தூதர் கிடையாது. இறுதியாக ஏராளமான இறை தூதர் வந்திருக்கிறாங்க. குரான் எப்படி சொல்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், வேதத்தையும் வழங்கியிருக்கிறோம், இறை தூதரை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அப்போ எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் இறை தூதர் வந்திருக்கிறாங்க. அவர்களை பற்றியெல்லாம் குரானில் சொல்லப்படலை, குறிப்பிட்டு ஒரு 25 நபிமார்களுக்குள்ளேயே அதை சொல்லிட்டு உலகம் முழுவதும் நான் இறை தூதரை நான் அனுப்பிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குரான் சொல்கிறது. இதில் எப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும், அதாவது வணக்க வழிபாட்டு முறை என்று அந்த மார்க்கம் என்ற வழிமுறையில் செய்வதாக இருந்தால் குரானில் இருந்து செய்யணும், அல்லது நபிகள் நாயகம் அவர்களுடைய சொல்லிலிருந்து செய்யணும். அது அல்லாமல் அவர்களாக ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று சொன்னால் அது இஸ்லாம் கிடையாது, அதை நீங்கள் விளங்கிடணும். அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் கேட்கக்கூடிய பல கேள்விகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், என்னங்க முஸ்லீம் வந்து இந்த மாதிரி வந்து கன்னங்களில் அடிச்சுக்கிறாங்க, நெருப்பு மிதிக்கிறாங்களே, இது என்ன, இது சரியான இதா, அசைனார் உசைனார்னு வெட்டிக்கிறாங்களே, திருவள்ளிக்கணி பகுதியில் நடக்குதுல்ல, இதெல்லாம் வந்து இது என்னங்க மார்க்க கொடூர மார்க்கமாக இல்லையே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, அது எங்கள் இஸ்லாத்தில் இல்லை, குரானில் இல்லை, நபிகள் நாயகம் சொல்லலை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருவோம், அந்த சொல்லாத விஷயங்களை யார் செஞ்சாலும் சரி அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் வந்து அடிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கிறது. என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த உலகம் முழுமைக்கும் ஒரே இறைவன் சொல்லுது. இந்த உலகம் டோட்டல் உலகம் இருக்குல்ல, மொத்த பூமிக்கும் ஒரு கடவுள் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி குரான் சொல்கிறது. ஒரு கடவுள் தான் இருக்கிறார், அந்த ஒரு கடவுளை யாரும் இதுவரைக்கும் பார்த்ததில்லை, ஆனால் மறு உலகத்திலே பார்க்கலாம். இந்த உலகம் அழிக்கப்பட்டு அழித்த பிறகு இறைவன் என்ன செய்வான்னு சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டர்கள், அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தா, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த தாத்தாக்கு தாத்தாலாம் இருக்கும்ல, இப்படியே நீங்கள் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை விட ஒரு பெரிய சந்ததியினுடைய வழியாக தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சது ஒரு 50 பேர் தான் நமக்கு தெரியும். யாருங்க உங்கள் தாத்தா, எங்கள் தாத்தா என்ன ஊரில் இருக்கிற வயசாகிடுச்சு, 80 வயசாகிடுச்சு, அதுக்கு முன்னாடி உள்ளவங்க வந்து 100 வயசு எல்லாம் மூத்தானாங்க, இப்படின்னு ஒரு 2 தலைமுறைகள் 3 தலைமுறைகளை தான் நாம் அறிந்து வைத்திருப்போமே தவிர, உலகத்தினுடைய எல்லா மக்களுடைய அவங்களுடைய பரம்பரை முழுசையும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்கன்னா தெரியாது. அப்போ எல்லாமே எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், கடவுள் ஒருவன் உலகம் முழுவதுக்கும் ஒரு கடவுள் இருக்கிறார் என்று குரான் சொல்கிறது. அந்த ஒரு கடவுள் யாரை முதல் முதலில் படைத்தார் அப்படின்னு சொன்னால், ஆதாம் ஏவாள், ஆதாம் அவ்வான் நாங்கள் சொல்லுவோம், ஆதாம் ஏவாள்னு சொல்லி, ஆதாம் அவ்வான்னு சொல்லி அந்த ஒரு ஜோடியைத்தான் முதல் முதல்ல கடவுள் என்ன செஞ்சார், இந்த உலகத்திலேயே படைத்தார். அவங்களில் இருந்து தான் என்ன செஞ்சாங்க, ஏராளமான பேர் பல்கி பெருகி அப்படியே சந்ததிகள் கூடிக்கிட்டே போயிடுச்சு. மே சொல்கிறாங்களே இல்லையா, உலகத்தில் மக்கள் தொகை என்னது அந்த காலத்திலிருந்து அப்படியே பெருகி 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 ஒரு சந்ததிகள் ஒரு தலைமுறையினர்கள் அழிந்து 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 போன பிறகு கடவுள் வந்து இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த உலகம் என்பது ஒரு சோதனைக்காக வைக்கப்பட்ட உலகம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கடவுள் ஒருவர், இந்த ஒட்டுமொத்த மக்களும் ஒரு தாய் ஒரு தகப்பனில் தான் வந்திருக்கிறாங்க. இந்த உலகத்தை நான் ஏன் படைச்சேன்னு சொன்னால், ஒரு சோதனைக்காக உங்களை படைச்சிருக்கிறேன். குரானுடைய வசனமே அப்படி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், மனிதனை வந்து அதாவது அவனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் கொடுத்திருப்பது, உங்களில் அழகிய செயலை கூறியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்வையும் கொடுத்துருக்கிறேன் மரணத்தையும் கொடுத்துருக்கிறேன். இதில் இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, நேர்மையாக எப்படி நடக்கிறீங்க என்பதை சோதிப்பதற்கு தான் இந்த உலகத்தை நான் படைச்சிருக்கிறேன். உங்களை வேறு வீணுக்கோ விளையாட்டுக்கோ நான் படைக்கலை, நீங்கள் விளையாண்டுக்கிட்டே போங்கங்கிறதுக்கு படைக்கலை, ஜாலியாக இருங்கிறதுக்காண்டி படைக்கலை. ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்தெல்லாம் அழித்த பிறகு மறு உலகத்தில் நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன் என்ற ஒரு நிலை வந்து இஸ்லாம் சொல்கிறது.
இப்போ அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய நம்பிக்கை, முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எந்த காரியத்திற்கும் இறைவன் இந்த உலகத்திலேயே தீர்ப்பை சொல்லிடுறது இல்லை அப்படின்னு நாங்கள் நம்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து ஒரு முஸ்லீமே இருக்காருன்னு வைங்களேன், அவர் ஒரு அநியாயம் பண்ணுறார், அப்படி அநியாயம் பண்ணார்னா அவருக்கு இந்த உலகத்திலேயே தீர்ப்பை சொல்லி கடவுள் முடிச்சிருக்காரு அப்படின்னு நாங்கள் நம்புறது கிடையாது. எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால், ஒரு அநியாயம் பண்ணாலும் சரி, ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சாலும் சரி, அவரை மரம் நட்டுறாரு, நாலு பேரை வாழ வைக்கிறாரு, இப்படி நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி, அவருக்கு இந்த உலகத்திலேயே கூலி இறைவன் கொடுத்துட்டாருங்கிறது எங்களுடைய நம்பிக்கை கிடையாது. சில நேரத்தில் இங்கே உலகத்திலேயும் சில சிறிது கொடுப்பாரு. பரிபூரணமாக எங்கேன்னு சொன்னால், இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு இறைவன் வந்து என்ன செய்வார், ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அழைப்பார். எப்போ? ஆதாமிலிருந்து கடைசியாக உலகம் அழிக்கும் போது ஒரு மனிதர் இருப்பார்ல, அந்த மனிதர் வரைக்கும் எல்லாத்தையும் நிறுத்தி விட்டு உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் விசாரணை பண்ணுவார். அப்போ பார்க்கலாம், நம்மளுடைய தாத்தாயார், தாத்தாக்கு தாத்தாயார், பாட்டிக்கு பாட்டியார், பூட்டியார், இப்படின்னு வரிசையாக நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது, அந்த நாளுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் வாழுங்க அப்படின்னு சொல்லி குரான் சொல்கிறது. குரான் எங்களுக்கு எப்படி சொல்லுதுன்னு சொன்னால், நம்பிக்கையில் ரொம்ப முக்கியமான நம்பிக்கை வந்து அல்லாவை நம்பணும், தூதரை நம்பணும், வேதத்தை நம்பணும், இறுதி நாள் உலக அழிவு நாளை நம்பணும், மறுமை நாளை நம்பணும். அந்த நாளில் வந்து கடவுள் விசாரிப்பார். அந்த நாளில் ஒரு முஸ்லீம் வந்து ஒரு இந்துக்கு அநியாயம் பண்ணியிருந்தார் வைங்க, ஒரு இந்து தோழருக்கு அநியாயம் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், நீ இந்துக்கு நீ அநியாயம் பண்ண, நான் அல்ல, நீ இந்துக்கு அநியாயம் பண்ணதுனால உன்னை தண்டிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார். கடவுளுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இந்த ஆட்சியாளர்கள் தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல, நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியாக கடவுளுடைய தீர்ப்பு இருக்காது. கடவுளுடைய தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், ஒரு அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார். ஒமையாமல் மிஸ்கால தர்றத்தின் ஹைரையரா, ஒமையாமல் மிஸ்கால தர்றத்தின் சர்றையரா. ஒரு அணு அளவு நன்மை செய்தவர் கடவுள்கிட்ட காட்டுவார், ஒரு அணு அளவு தீமை செஞ்சார்னு வைங்க, அது இந்துக்கு செஞ்சாலும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு செஞ்சாலும் சரி, அவர் முஸ்லீம் அப்படி செஞ்சால் அவரும் அவர் என்ன செய்வார், தண்டிக்கப்படுவார் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான நம்பிக்கை. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எங்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகள், எங்களுடைய நம்பிக்கைகள், எங்களுடைய இன்ன பிற காரியங்களை எல்லாம் இந்த அடிப்படையில் தான் நாங்கள் நம்பிக்கையை வச்சுருக்கிறோம். அந்த இந்த மாதிரியான காரியங்கள் செய்யும்போது நீங்கள் நான் இப்போ சொன்ன அடிப்படையில் முஸ்லீம்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்காது சில விஷயங்களில். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், இதுதான் இஸ்லாத்தினுடைய முக்கியமான விஷயம், நீங்கள் என்ன செய்யலான்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய கேள்விகளை எங்கிட்ட கேட்கலாம். வெளியில் நீங்கள் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்குள்ளே பேசிக்கிடுவீங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அநியாயமாக இருக்குதே, அப்படி பண்ணுறாங்களே, இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்கள் மத்தியில் இருக்கும். நானே நிறைய என்னோடு நிறைய இந்து சகோதரர்கள்லாம் பழக்கத்தில் உண்டு, நண்பர்களாகவே இருந்தார்கள், ரூம்மேட்டாகவே இருந்தோம். அப்போ நிறைய விஷயங்களை அவங்க நம்மகிட்ட என்ன செய்வாங்க, கேள்வி கேட்பாங்க. நமக்கு அந்த நேரத்தில் அந்த குரானுடைய விஷயங்கள்லாம் தெரியாதனால சில விஷயங்கள் சொல்ல முடியாத நிலையெல்லாம் இருந்தது. ஆனால் எந்த நீங்கள் கேள்வி கேட்டாலும் இதை என்ன செய்வோம், நாங்கள் குரானில் இருந்தும் நபிகள் நாயகத்தின் அவர்களுடைய பொன்மொழியிலிருந்தும் உங்களுக்கு விளக்குவோம். ஒன்று சொல்லுவோம், இருக்குன்னா இருக்குமோ, இல்லைன்னா இல்லைன்றோம். முஸ்லீம்கள் செய்கிறாங்கன்னா அதுக்கு இஸ்லாம் பொறுப்பாகாது, அப்படி தானே? இப்போ உங்கள் இதிலே வந்து நீங்கள் ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சான்னு சொன்னால் அதுக்கு இந்து மதம் பொறுப்பாகுமா, அது பொறுப்பாகாது. கிறிஸ்தவ மதம் பொறுப்பாகுமா, அது பொறுப்பாகாது. அதே மாதிரி நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் என்ன செய்யலாம், இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்கலாம். கேட்கும்போது எல்லாம் முஸ்லீம்கள்லாம் இருக்காங்களே, கேட்டால் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்கிடுவாங்களே, இப்படிப்பட்ட கேள்விலாம் கேட்கலாமா, இது வந்து ஒரு மாதிரியான தவறாக இருக்குது என்று நீங்கள் என்ன வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் என்ன செய்யலாம், எப்படிப்பட்ட கேள்வியும் கேட்கலாம், கோபமாக கேட்கலாம், நம்ம சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து அழைத்த ஒரு விருந்தாளியாக நீங்கள் வந்திருக்கிறீங்க, எங்களை விட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் எங்களோட ஒரு இணக்கமாக இருப்பதற்கு அது வந்து ஒரு உகந்ததாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் தாராளமாக கேட்கலாம். இது திட்டமிட்ட நிகழ்ச்சியும் கிடையாது, சில நிகழ்ச்சி நடத்துவாங்க, அந்த நிகழ்ச்சியில் நினச்சிவாங்க நம்மளுமே உட்கார்ந்துருப்போம், டாக்டர் நினச்சிவார், ஒரு பத்து பேர் கேள்வி கேட்க விடுவார், அந்த பத்து பேர் யாருன்னா அந்த டாக்டர்கிட்ட அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்தவராக இருப்பார். நான் இந்த மருத்துவரிடத்துல வந்தேன், வந்ததில் அவர் வந்து என்ன செய்யார், எனக்கு கால் சரியாயிட்டு, கை சரியாயிட்டு, அப்படியே சரி போயிடுச்சு, சரியாயிடுச்சுன்னு சொன்னோன்னு மற்ற மக்கள்லாம் என்ன செய்வாங்க, சரியான டாக்டராக இருப்பார் பொழுதுருது, சரியான வைத்தியராக இருப்பார் பொழுதுருது, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார் பொழுதுருது என்ற ஒரு எண்ணம் வந்து அவர்களுடைய உள்ளத்தில் அது அது மாதிரி இருக்குது செட்டிங்.
இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட இப்போ டோக்கன் கொடுப்பாங்க, டோக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா, டோக்கன் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, யார்கிட்ட கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. நீங்கள் யாருக்கெல்லாம் கேள்வி எழுதா நீங்கள் கைது போனீங்கன்னா உங்கள்கிட்ட தந்துடுவாங்க. அந்த கேள்விகள் வந்து நீங்கள் எப்படி கேட்பீங்கன்னு நமக்கு தெரியாது, நீங்கள் எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். இஸ்லாத்தில் இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவோம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுக்கு யார் யாரெல்லாம் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் தருவாங்க, வாங்கிக்காங்க. ஒரு நபர் ஒரு கேள்வி கேளுங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும்ல. அந்த அடிப்படையில் நான் ரயில்வேலேருந்து ரிட்டையர் ஆகியிருக்கேன், பேர் பாண்டியன். ஆமாம். ரெண்டாவது வந்து இந்த முத்தலாக்குன்ற ஒன்று பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஏன் எதுக்குறீங்க அப்படின்றது கொஞ்சம் வழக்கம் தெரிஞ்சால் தேவையில்ல. ஏன்னா பெண்கள் வந்து எங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருவருனா அப்படின்ற முறையில் இருக்கும்போது இவங்க ரெண்டாவது ரிட்டையர்டு, அதாவது மனைவி கனவு பிடிக்கல கனவு பிடிக்கலன்னு சொன்னால் அதுக்கு சில சட்டம் விதிமுறைகள் இந்தியாவில் உண்டு, அதை கடைப்பிடிச்சி அதுக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கலந்தாழ்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மறுபடியும் மனசு இன்றைக்கி கூட பேப்பர் போட்டிருக்கான் சந்தியில். அதை வந்து என்ன காரணம் கொஞ்சம் வழக்கம் தருவோம். ஐயா, பாண்டியன் அவர்கள் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு சொன்னால், முத்தலாக்கு விஷயத்தை வந்து ஏன் நீங்கள் எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்தில் முத்தலாக்கு மசோதாவை நிறைவேற்றி, அந்த முத்தலாக்கு மசோதாவினுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த முத்தலாக்கு சொல்வார்களே ஆனால் அவர்களுக்கு 3 ஆண்டு சிறைச்சாலை, இனிமேல் வந்து அந்த மாதிரியான முத்தலாக்கு சொல்லக்கூடாது என்பது போன்று இன்றைக்கு சட்டம் வந்து நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதையா நீங்கள் எதிர்க்கிறீங்க, இது ஒரு சரியான முறை மாதிரி தானே தெரியுது, எப்படி வந்து முத்தலாக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து 2 விஷயமாக நாம் பார்க்கணும். இஸ்லாத்தினுடைய பார்வையில் வந்து முத்தலாக்கு என்று இருக்கிறதா என்று ஒன்று பார்க்க வேண்டும். அரசாங்கம் சொன்ன இந்த சட்டம் என்பது சரியா என்று ஒன்று பார்க்க வேண்டும். இஸ்லாத்தில் பொறுத்த மட்டில் இஸ்லாம் வந்து கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை சம்பந்தமாக ஏராளமான விஷயங்கள் சொல்கிறது. ஒரு மனிதன் வாழும்போது கணவன் மனைவியாக இணக்கமான முறையில் வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறை இருக்கிறதோ அது எல்லா விஷயங்களையும் குர்ஆன் சொல்கிறது. விட்டு கொடுத்து வாழுங்கள், நெருக்கமாக இருங்க, மனைவியே வந்து அன்பு பாராட்டுங்க, கடுமையான உடன்படிக்கை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் கடுமையான உடன்படிக்கைன்னு சொல்லுது, சாதாரண உடன்படிக்கைகள்ல அதை நீங்கள் சாதாரணமாக நீங்கள் முறித்து விடக்கூடாது, நெருக்கமாக இருங்க, அன்பு பாராட்டுங்க, இப்படி அவர்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுங்கள். இப்படி குர்ஆன் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், பெண்களுக்கு பெண்களோடு வாழும்போது, ஆண் பெண்ணும் கணவன் மனைவியாக வாழும்போது அவர்கள் வந்து நல்ல முறையில் இணக்கமான முறையில் குடும்பம் நடத்துங்கள் என்று குர்ஆனுடைய போதனைகள் நிறைய இருக்கிறது. அதுதான் ஒரு முஸ்லீம் என ஒரு முஸ்லீம் வந்து சரியான முஸ்லீமாக இருந்தால் குர்ஆனுடைய போதனை பிரகாரம் தான் வாழணும். இறைவனுடைய திருப்தி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல அந்த மனைவி இடத்துல அன்போடு வாழ வேண்டும். எந்த அளவுக்கு குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால், இதை விட வந்து இணக்கத்திற்கு உண்டான வார்த்தைகள் கிடையாது. எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அதில் உங்களுக்கு நன்மை இருக்கலாம். நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அதில் உங்களுக்கு நன்மை இருக்கும். நீங்கள் ஒன்றை விரும்பினால் அதில் உங்களுக்கு தீமை இருக்கலாம். அல்லாஹ்வே இறைவனே அறிவான், நீங்கள் அறிய மாட்டீங்க. ஒரு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவங்களில் ஒருத்தருக்கு வெறுப்பு வருதுன்னு வைங்க, நீங்கள் வெறுப்பு இருக்கிறதுக்காக நீ வெறுத்துறாத, அதில் நன்மை இருக்கும், நீ வெறுத்து அவங்கள ஒதுக்கிறாத என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, நீ வேற ஒன்றை விரும்பினன்னு சொன்னால் அதில் தீமை கூட இருக்கும் என்று குர்ஆன் வந்து அந்த விருப்பு வெறுப்புகளை பற்றி சொல்கிறது. இப்படி வந்து கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் இஸ்லாம் வந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற அந்த போதனையை மறுக்கிறது. அதாவது கல்லானாலும் கல்லை தூக்கி தலையில் கொண்டு வந்து போடுறான் கணவன், நீ கணவன் தான், புல்லை அடிச்சுட்டு வரான் தண்ணியை, புல்லானாலும் புருஷன்தான் என்று சொல்ல முடியுமா, முடியாதுதானே. பல இடங்களில் கொலைகள் நடக்கிறது. நீங்கள் வந்து விவாகரத்தே கூடாது என்று சொன்னால் என்ன ஆகும்,
கணவன் மனைவியாக இருக்கிறாங்க, ஒரு ஒப்பந்தம் தான் போட்டிருக்கிறாங்க. ஒப்பந்தம் போட்டிருக்கிறவங்களுக்கு மத்தியில் சின்ன பிரிவு ஏற்படுகிறது. பிரிவுக்கு 1000 காரணம் இருக்கலாம். எந்த காரணமாக இருந்தாலும் சரி, ஒரு பிரிவு ஏற்படும் போது அப்போ அவங்க பிரிவாக இருக்கக்கூடிய நிலையில் இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான், பிரிவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இடையில் போட்ட ஒப்பந்தம் தான் அது. தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒப்பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது. தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவுகளை யாரும் பிரிக்க முடியாது. அண்ணன் தம்பிக்கும் உள்ள உறவுகளை யாராலும் பிரிக்க முடியாது. இதெல்லாம் இரத்த உறவுகள். திருமண உறவுகளை பொறுத்த மட்டும் நாம் ஒரு பொண்ணை நல்ல பொண்ணுன்னு பார்த்து கொடுக்குறாங்க, ஒரு பையனை நல்ல பையன் பார்த்து கொடுக்குறாங்க. அவன் என்ன செய்கிறான், தண்ணி அடிக்கிறவனாக இருக்கிறான். நமக்கு தெரியல, மாப்பிள்ளை பார்க்க முன்னாடி நமக்கு தெரியல அவன் தண்ணி அடிக்கக்கூடிய ஆளுன்னு தெரியல. சொல்லி பார்க்குறோம், திருந்தலை, டெய்லி தண்ணியை போட்டு வந்து மனைவியை போட்டு அடி அடினா அடிக்கிறான். அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து நல்ல பொண்ணுன்னு சொல்லி திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணு வந்து சரியில்லை ஏதாவது ஒரு விதத்தில் அப்படின்னு சொன்னால், ஏன்பா இப்படி ரெண்டு பேரும் வந்து சரியில்லாமல் ஒரு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க, விவாகரத்து வாங்கிட வேண்டிதானே, வாங்கிக்கிட்டு வேறு திருமணம் முடித்து கொள்ள வேண்டிதானே என்ற ஒரு விதியை இஸ்லாம் சொல்கிறது. அப்போ அது எந்த மாதிரியான விஷயத்துக்குன்னு சொன்னால், ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான முடியாத, இவர்களோடு குடும்பமே நடத்த முடியாது, இவர்களோடு வாழவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால்தான், அதுக்குத்தான் வந்து என்ன சொல்லுது இஸ்லாமிய மார்க்கம், நீங்கள் வேணால் என்ன செஞ்சுக்காங்க, பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சிடாதீங்க, காலமுள்ள வாழ்ந்து உங்களுடைய வாழ்க்கையை இழந்துடாதீங்க, பிரிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி விவாகரத்து முறையை சொல்கிறது. இது எல்லா மதத்துலேயும் இருக்கிறது, என்னமோ இஸ்லாம் மதத்தில் மட்டும் கிடையாது, இந்து மதத்துலேயும் இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்துலேயும் இருக்கிறது, உலகத்தினுடைய எல்லா நாட்டினுடைய சட்டத்திலையும் இருக்கிறது. ஒரு கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க பிரிந்து கொள்ளலாமா என்று சொன்னால் பிரிந்து கொள்ளலாம். இப்போ இஸ்லாம் வந்து மற்ற உலகத்தினுடைய எல்லா இடங்களிலையும் பிரிவினைக்கு சொல்கிற மாதிரியான செட்டப்பில் இஸ்லாம் சொல்லலை. இப்போ பிரச்சனைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால், மற்றவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், விவாகரத்து வாங்கிக்கிட்டு நீங்கள் மாதம் மாதம் ஜீவனாம்சம் கொடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக இந்திய சட்டத்தினுடைய விஷயங்களே அதான் இருக்கிறது. அப்போது கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து பெண்ணோட வாழை பிடிக்கலன்னு சொன்னால் இவன் என்ன செய்வான், போய் கோர்ட்டு அணுகுவான், அணுகி விவாகரத்து வாங்குவான். விவாகரத்து வாங்கும் போது எங்கள் நீதிபதி என்ன சொல்லுவார், நீ வந்து அந்த பெண்ணை வந்து நீ விவாகரத்து வாங்குவதாக இருந்தால் நீ சரியான ஒரு காரணத்தை சொல்லணும் அப்படிம்பார். உடனே சரியான காரணத்தை சொல்லுறதுன்னா, சாதாரண காரணத்துக்கு உப்புக்கு சப்புக்கு இல்லாத காரணத்தை சொன்னால் விவாகரத்து கொடுக்க மாட்டார். அப்போ இவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, அந்த பெண்ணின் மீது அவதூறு சொல்லுவான், அந்த பெண் சரியில்லை, நடத்த கெட்டவன், வேற ஒரு ஆணோட இருந்ததை நான் பார்த்தேன் இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லும் போது தான் விவாகரத்து கொடுக்கப்பட்டு அந்த பெண் மீது அவதூறு சொல்லப்பட்டு விவாகரத்து கொடுக்கக்கூடிய முறை என்பது உலகத்தில் இருக்கிறது, இந்தியாவிலே அப்படி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தலாக்கு என்ற ஒரு முறை, தலாக்கு என்று சொன்னால் ஒரு மனைவியை அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அதை விடுதலை செய்வதற்கு பேர் தலாக்கு. நல்ல விளங்கிக்காங்க, மனைவி வந்து கணவனை பிடிக்கலை என்று சொன்னால் கணவனை விடுதலை செய்வதற்கு பேர் வந்து குலா. ரெண்டு விஷயமாக இஸ்லாம் பிரிக்கிறது. என்னமோ ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமையை கொடுத்துருக்கிறதுன்னு கிடையாது, ஆண்களுக்கு கொடுத்துருக்கிற மாதிரியே பெண்களுக்கும் இஸ்லாம் என்ன செஞ்சுருக்கிறது, குலா என்ற ஒரு உரிமையை கொடுத்துருக்கிறது. பெண்கள் ஈஸியாக குலா வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு பெண் வந்து கணவன் பிடிக்கலன்னு வைங்க, நேராக ஜமாத்தில் போவாங்க, என்னுடைய கணவன் வந்து பிடிக்கலை, அப்படியா பிடிக்கலையா, காரணமே சொல்ல வேண்டான்ட்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பெண்ணு வந்து கணவனை பிடிக்கலன்னு சொன்னால் நீ காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, காரணம் சொல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், எனக்கு குலா வாங்கணும், ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். அது எந்த காரணம், பெண்கள் சொல்ல மாட்டாங்கள்ல பல விஷயத்தை. அப்போ நீங்கள் எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம், பிடிக்கலையா குலா வாங்கிட்டு காலையில் சொல்லி ஜமாத்தில் எல்லாம் கூடி அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் மாலையிலேயே கணவனிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு பேர் வந்து குலா. எவ்வளோ இலகு பாருங்கள் பெண்களுக்கு. ஆண்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெண்ணை பிடிக்கலன்னு வைங்க, அவர் வந்து என்ன செய்கிறாருன்னா முதல் சொல்லக்கூடிய இஸ்லாம் சட்டம் என்னென்னு சொன்னால், நீ கடுமையான ஒப்பந்தம் போட்டிருக்கிற, சாதாரண ஒப்பந்தம் கிடையாது, கடுமையான ஒப்பந்தம் போட்டிருக்க, அந்த பெண்ணு இடத்துல கடுமையான ஒப்பந்தம் போட்டிருக்கிற, அதனால் நீ என்ன செய்யு சொன்னால் அந்த பெண்ணுக்கு முதல்ல அறிவுரை கூறு அப்படிங்குது. ஒரு பெண்ணை வந்து உனக்கு பிடிக்கல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், பிடிக்கலைன்னா அறிவுரை கூறு.
அறிவுரை கூறியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்ய, படுக்கையை விட்டு விலக்கிடு. ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, என்ன படுக்கையை விட்டு விலக்கிடு, சேராதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லுது. இரண்டாவது வழிமுறை பொதுவாக வந்து அறிவுரை கூறுனா சில பேர் திரிஞ்சிருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால், படுக்கையை விட்டு விலக்கி வச்சேன்னு சொன்னால், பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய மனோபாகுங்கிறது ஒரு மாதிரி, ஆண்களுடைய மனோபாகுங்கிறது ஒரு மாதிரியாக தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. பெண்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னால், கணவன் தன்னை ஈர்க்கலன்னு சொன்னால் அது பெரிய வேதனையாக இருக்கும். வீடு கொடுத்தா கூட அவள் சந்தோஷப்பட மாட்டாங்க. கணவன் நம்மளை, கணவனால் நாம் ஈர்க்கப்படவில்லை என்று சொன்னால் பெண்களால் என்ன செய்ய முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் பாருங்க, 20 வருஷம் 25 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய தகப்பனார் வந்து அவ்வளோ அறிவுரை எல்லாம் சொல்லி வளர்ப்பார். அவ்வளோ அறிவுரை சொல்லி தாயார் வளர்ப்பாங்க, அண்ணன் தம்பி எல்லாரும் வளர்ப்பாங்க. ஒரே ஒரு ஆள் வந்து ஒரு விசில் தான் அடிப்பான், அப்படின்னு ஒரு விசில் அடிப்பான். அடுத்த நாள் பைக்கில் ஏறி போயிடும். தகப்பனார் பின்னாடி பைக்கில் தான் வந்துக்கிட்டு இருப்பாரு, டாட்டா காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கும். 20 வருஷம் உழைச்சானே, வளர்த்தானே, ஆளாக்குனானே, கஷ்டப்பட்டானே, உணவு கொடுத்தானே, பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனானே, இவ்வளோ தாயார் நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களே, அண்ணன் தம்பிகளை இவ்வளோ பண்ணாங்களேன்னு சொல்லி அவங்க அவங்கள வந்து அந்த நேரத்தில் என்ன செய்ய மாட்டாங்க. பெண்களுடைய மனநிலைகளை பொறுத்த மட்டும் ஒரு விசிலில் என்ன செய்ய முடியும், அப்படி மாற்றக்கூடிய நிலையில் தான் அவங்களோட மனநிலை இருக்குது. அது கடவுள் எதுக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா, அது கூட நன்மை கொடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது நன்மை கொடுத்த விஷயம், அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது. எதுக்கு நன்மை கொடுத்தாரு, இப்போ 20 வருஷம் உழைச்ச தகப்பனாரோடு தான் நான் வாழ்வேன், அங்கே தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னால், உலகத்தில் யாருக்குமே கல்யாணம் நடக்காது. யாருக்காச்சும் கல்யாணம் நடக்குமா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, இல்லை இல்லை நான் எங்கள் அப்பா விட்டு பிரிய மாட்டேன், எங்கள் அம்மா விட்டு பிரிய மாட்டேன், எங்கள் அண்ணன் விட்டு பிரிய மாட்டேன், நான் அங்கேருந்து மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு போக மாட்டேன்னு சொல்லி எல்லா பெண்களும் அடம்பிடித்தார்கள் என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது, திருமணமே நடக்காது. அதனால தான் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால், அந்த உள்ளத்தில் வந்து அந்த சிந்தனையை போட்டு, இனிமேல் எல்லாமே உனக்கு கணவனாக இருக்கக்கூடிய இவர் தான் அப்படின்னு உடனே மாறிக்கிட்டு தாங்கல்ல, அதுக்கு தான் கடவுள் அதை கொடுத்துருக்கிறாரு. இது வந்து மிஸ்யூஸ் பண்ணப்பட்டு படுகிறது, இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் எல்லா மனைவிமார்களும் என்ன செய்கிறாங்க, பெற்ற விட விட மற்றவங்களை விட எல்லாத்தையும் விட கணவனை தான் மதிக்கிறாங்க. ஏன், என்ன காரணம், அந்த உள்ளத்தில் உள்ள 20 வருஷம் 30 வருஷம் விஷயங்கள் இருக்கும், அது ஓரமாக இருக்கும். அப்போ அப்படி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து ஈர்க்கப்பட வேண்டும் என்று எல்லாரும் விரும்புவாங்க. அப்போ கொஞ்சம் ஒதுக்கி வை, படுக்கையில் இருந்து ஒதுக்கி வைன்னு சொல்லி இரண்டாவது அறிவுரை சொல்லுது. அந்த அறிவுரையும் பின்பற்றப்படவில்லை என்று சொன்னால், மூணாவது என்னன்னு சொன்னால், காயம்படாமல் நீங்கள் அடித்த அறிவுரை சொல்லுங்க. காயம் பற ஏற்படக்கூடாது, ஒரு நாலு தட்டு ஏங்க இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி சில பேர் அப்படி தெரிஞ்சிருவாங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னால், கணவன் வீட்டில் இருந்து ரெண்டு பேரும், மனைவி வீட்டில் இருந்து ஒரு ரெண்டு பேரும், ரெண்டு பேரையும் கூட்டு வச்சு அவங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்க. குர்ஆன் எடுத்த உடனே தலாக் தலாக்குலாம் சொல்லலை. இந்த சகோதரர்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, தலாக்குன்னு சொன்னால் என்னமோ ஃபோனில் தலாக்கு, ஃபேஸ்புக்கில் தலாக்கு, வாட்ஸ்அப்பில் தலாக்கு, வெளிநாட்டில் இருந்து தலாக்குன்னா சில இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஒரு சில விஷயத்தை எங்களுடைய முஸ்லீம்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்துறதுனால தான் இந்த கேள்வியே வருது, சர்ச்சையே எதனால் வருதுன்னு சொன்னால், குர்ஆனில் உள்ளபடி செய்யாததுனால தான் சர்ச்சையே வருது. அப்போ வாட்ஸ்அப்லலாம் தலாக்கு பண்ணக்கூடாது, ஃபோன்லேயும் தலாக்கு பண்ணக்கூடாது. ஒருத்தன் கூட இருந்து மனைவியோட வாழ்ந்து இந்தந்த வழிமுறையை பின்பற்றி அதுலேயும் அவங்களுக்கு மத்தியில் ரெண்டு பேருக்கு குடும்பத்துலேருந்து ரெண்டு பேர் வராங்க, ஏம்மா இப்படிலாம் பண்ண, உன் பிள்ளை இருக்குது, உன் சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, நம்ம உறவுகள்லாம் இருக்குது, நீ சேர்ந்து வாழக்கூடாதா, ஒரு கை உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டாரு, ஒரு வார்த்தை தானே சொல்லிட்டாரு, இதுக்காக நீ போய் வந்து அவர்கிட்டருந்து பிரிப்பியா, இல்லை இவன்ட்ட கணவன்ட்ட நீ வந்து அந்த பொண்ணை நீ விட்டுடலாமா, பாவம் இல்லாது, பிள்ளையை பற்றி எடுத்துருக்கிற அதை வளர்க்க வேண்டாமா, இப்படின்னு சொல்லி இரண்டு குடும்பத்தாரும் அறிவுரை சொல்லி அந்த அறிவுரையும் பயனளிக்கலை. இல்லை நான் பிரிஞ்சு தான் ஆவேன், அந்த பெண்ணோட என்னால் வாழ முடியாது என்று அவர் சொல்வாரே ஆனால், அப்போ இஸ்லாம் சொல்லுது நீ ஒரு தலாக் கொடு. தலாக்குனா என்ன, தலாக் 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 அது கிடையாது. தலாக்குன்னு ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அவன் குடும்பத்தில் தான் இருக்கிறான், வீட்டில் இருக்கிறவன் 3 மாத விடாய், கிட்டத்தட்ட 90 நாட்கள் 3 மாத விடாய் வந்து அந்த வீட்டிலேயே தான் அந்த பெண்ணோடு தான் வாழணும். ஒரு தலாக்கு சொல்லிட்டான், சொன்னவன் என்ன செய்யணும், தலாக்கு சொன்னவொன்னே நீ வீட்டுக்கு போவாங்க, அப்பா வீட்டுக்கு போகணும்னு அனுப்ப முடியாது. 3 மாத விடாய் காலம் வந்து அந்த பெண்ணோடு அங்கே வாழணும். வாழ்ந்த பிறகு அந்த 3 மாத விடாய் நேரத்தில் இவன் என்ன நினைக்கிறான், ஆகா நம்ம மனைவியாச்சே, நம்ம ஏதோ அவசரத்தில் கோபத்தில் சொல்லிட்டோம், சேர்ந்து கிடலாம், சேர்ந்து கிடலாம், எந்த விதமான விதிமுறையும் இல்லாமல் சேர்ந்து கிடலாம். 90 நாள் எப்படியாச்சும் மனசு மாறுமா இல்லையா,
90 நாள்லயும் மனசு மாறலன்னு சொன்னா இந்த முதல் தலாக்கினுடைய வேல்யூஷன் எப்ப ஆரம்பிக்குதுன்னு சொன்னா 90 நாளைக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது. இது உலகத்துல எல்லாம் மறைச்சிட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொல்லிதான் உங்களுக்கே தெரியும், முஸ்லீம்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. 90 நாள் கழித்த பிறகு தான் முதல் தலாக்கு வந்து என்ன செய்யுது ஆரம்பிக்குது. அப்போ 90 நாள் ஆயிடுச்சு, தலாக்கு சொல்லி 90 நாள் ஆயிடுச்சு, 3 மாத விடாய் ஆகிப்போச்சு, அவங்க சேரலை அப்படின்னு சொன்னால் நீ கணவன் இல்லை மனைவி இல்லைன்னு ஆயிடுவாங்க. அவங்க தகப்பனார் வீட்டுக்கு போயிட வேண்டியதான், இவர் இவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அப்போ தலாக்கு சொல்லிட்டா வந்து அந்த பெண்ணை வந்து நடு ரோட்டில் விடுறது இல்லை, என்ன கொடுக்கணும் அவர்களுக்கு உண்டான அந்த ஜீவனாம்சங்கிறது மாதம் மாதம் கொடுக்குறாங்களா, அது கிடையாது, ஒரு தொகையை கொடுத்துடணும். இவனுடைய சொத்துல இருந்து இவனுடைய செல்வத்தில் உள்ளது வந்து கணக்கு பண்ணி ஜமாத்தில் என்ன செய்வாங்க, இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் 5 லட்சரூபா 4 லட்சரூபா 2 லட்சரூபா சொத்தை கணக்கு பண்ணி 5 லட்சரூபாயை கொடுத்து அந்த பெண்ணை என்ன செஞ்சுவாங்க அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ கஷ்டப்படுத்தி வச்சுருக்கு பாருங்க. அதுக்கு பிறகு இவன் என்ன நினைக்கிறான், சரி ஆகா நம்ம மனைவியாச்சே நல்லா தானே வாழ்ந்துருந்து, ஒரு சின்ன வார்த்தை தானே சொல்லிச்சுன்னு, இதுக்கு நம்ம தலாக்கு கொடுத்துட்டோமே, இல்லை ஏதாவது ஒரு தப்பான காரியத்தினால தலாக்கு கொடுத்துட்டோமே, நம்ம தப்பான சிந்தனையினால தலாக்கு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நினச்சிட்டு திரும்ப அந்த பெண்ணை திருமணம் முடிக்கணும்னு நினைக்கிறான். திரும்ப வந்து சேர்றதா இருந்தால் திருமணம் முடிச்சு தான் சேர முடியும், 90 நாளைக்கு முன்னாடி திருமணம் முடிக்காமல் சேர்ந்துக்கிடலாம். 90 நாளைக்கு பிறகு அதே பெண்ணோட வாழ்ந்துருந்தால் அவங்க தகப்பனார்கிட்ட போய் பொண்ணு கேட்கணும், அவர் பொண்ணு கொடுக்கணும், கொடுத்தாதான் உண்டு. நான் கொடுக்க மாட்டேன் போ, உன்ட்ட முதல் வாட்டியே கொடுத்து நீ ஏமாற்றி போட்ட என் பிள்ளைய உனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டேன்னா முடியாது, அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு. அப்போ 90 நாளைக்கு பிறகு, அதுக்கு பிறகு எப்போ ஒரு வருஷம் 2 வருஷம் எப்போ வேணாலும் அவன் மனசு மாறி திரும்ப வந்து அந்த தகப்பனார்ட்டி மாமனார் மாமனாராக இருந்தவர், இப்போ மாமனார் கிடையாது, மாமனார் இருந்துட்டு போய் கேட்குறாங்க, உங்கள் பொண்ணை எனக்கு கொடுங்க, நீ முதல் வாட்டி இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்ட அப்படியா, சரி நீ அந்த பொண்ணுக்கு எவ்வளோ மகர் தொகை கொடுப்பேன். எங்கள் இதில் இஸ்லாத்தில் வந்து என்ன இல்லை வரதட்சணை கிடையாது, முஸ்லீம்கள் அறியாமல் வரதட்சணை வாங்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறார்னா, போன வாட்டி மாதிரி நீ எனக்கு எவ்வளோ கொடுப்பேன், அந்த பெண்ணுக்கு வந்து எவ்வளோ மகர் தொகை கொடுப்பாய், பெண்ணுக்கு இவர் கொடுக்கணும், சரி நான் 5 லட்சரூபா தரேன், 2 லட்சரூபா தரேன், இல்லை செயின் போடுறேன், இல்லை கார் வாங்கி கொடுக்குறேன், சரி அப்போ திரும்ப அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறியா, சரி முடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு கொடுப்பாங்க. ஜமாத்து முன்னிலை வச்சு பள்ளிவாசலை வச்சு முடிச்சு கொடுப்பாங்க. இப்போ ரெண்டாவது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர் என்னன்னு சொன்னால் இப்படியே போயிட்டு இருக்கும்போது திரும்ப அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருது. இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்காது, பெரும்பாலும் நடக்காது, நடந்துச்சுன்னா அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுது நடக்காதுங்கிறது, பொதுவாக 99.99% நடக்காது. இப்போ நாங்கள் இருக்கிற யாருமே வந்து எல்லாம் மனைவியை விட்டுட்டு தலாக்கு தலாக்குன்னு சொன்னவங்களுக்கு கிடையாது. இப்போ நீங்கள் தலாக்கு சொன்னவங்களாம் கையை தூக்கினா ஒரு ஆள் கூட தூக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, எல்லோரும் மனைவியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இந்த நிலையில் ரெண்டாவது தடவை வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த மனைவியை பிடிக்கலன்னு சொன்னால், முதல்ல நான் சொன்னல முதல் சொன்ன மாதிரியே அந்த அறிவுரை கூறுறது, படுக்கை வச்சு விளக்கு வைக்கிறது, குடும்பத்தாரிலிருந்து அறிவுரை கூறுறது, இதெல்லாம் சொல்லியும் திரும்பவும் அவங்களுக்கு மத்தியில் இணக்கம் ஏற்படவில்லை என்று சொன்னால் அப்போ என்ன செய்கிறான், ரெண்டாவது தலாக்கு கொடுக்குறான். அந்த ரெண்டாவது தலாக்கு எங்கே எத்தனை நாள், 3 மாதம் விடாயின்னா பார்த்துக்காங்க, 90 நாள் அவங்க குடும்பத்தில் வீட்டில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டாவது பிரிகிறாங்க. இப்படி 3 வாட்டி செய்யலாம். அந்த பெண்ணுடைய தாப்பினாட்ட போய் பொண்ணு கேட்கும்போது இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், நீ 3 வாட்டி ஏமாற்றி விட்ட என் பிள்ளைய, அவருடைய பார்வையில் அது ஏமாத்துறது தானே, 3 வாட்டி என் பிள்ளைய வந்து ஏமாற்றிட்டேன், அதனால் இஸ்லாம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் அந்த பெண்ணை வேற ஒருவனுக்கு மனமடித்து கொடுத்து அவன் தலாக்கு பண்ணால்தான் இவர் வந்து என்ன செய்ய முடியும், திருமணம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இப்போ வேற ஒருத்தருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அவர் தலாக்கும் விடலாம் தலாக்கு விடாமே இருக்கலாம், அந்த பெண்ணோடய வாழ்ந்துடலாம். அப்போ ஒரு பெண்ணை வந்து அநியாயம் பண்ணக்கூடாது, நீங்கள் மோசம் பண்ணிடக்கூடாது. எவ்வளோ அழகான சட்டம் பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை தான் வழிகாட்டி தந்தாங்க. இது அறிவுபூர்வமானது, பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டம், சரியா? இதை எல்லாருமே பின்பற்றலாம், இஸ்லாம் மட்டும் இல்லை எல்லாருமே பின்பற்றக்கூடிய அளவுக்கு இது தகுதியானது. ஆனால் என்னன்னு சொன்னால் முஸ்லீம்களில் சில பேர் என்னன்னு சொன்னால் இதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. எப்படி தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், திடீர்னு வெளிநாட்டில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி நான் உன்னை நீ சரியில்லை தலாக் 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 அப்படின்றார். இதை ஜமாத்தார்கள் என்ன செய்கிறாங்க, எங்கள் அறியாத ஜமாத்தார்கள் குரானை முறையாக அதை ஆய்வு பண்ணாமல் அதனுடைய விஷயங்களை தெரியாதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 3 வாட்டி உங்கள் கணவர் சொல்லிட்டாரு அதனால் தலாக் ஆகிடுச்சு, இனிமேல் உங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில் சேர முடியாது அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருந்தாங்க. இது வந்து கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், குரானில் உள்ளது வந்து நான் முதல்ல சொன்னேன்ல, இதுதான் வந்து அறிவுபூர்வமானது, பெண்களுக்கு பாதுகாப்பானது. அப்போ அந்த அறிவுபூர்வமான விஷயத்தை இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க, நான் திருத்தி சொல்லி
பல இடங்களில் மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. பல ஊர்களில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க, நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. நம்ம எங்களுடைய ஜமாத்துலலாம் அப்படி தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தமிழகத்தில் இந்தியாவில் நிறைய இடங்களில் இப்போ மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இது வரவேற்க எந்த விஷயத்தையும் நாங்கள் எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறோம். இதை நீங்கள் வரவேற்க வேண்டியது, நாங்கள் வரவேற்கிறோம். அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் இருக்குல்ல, அவர்கள் ஒரு மதத்தின் உள்ள விஷயங்களில் சட்டத்தில் தலையிட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம்னு சொல்கிறது வந்து அறிவுபூர்வமான விஷயமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு மதத்தில் ஒருத்தர் வந்து தவறான அவங்க மதத்தினுடைய நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு வைங்க, அதை மத்திய அரசாங்கம் சட்டம் போட்டு கொண்டு வர முடியுமா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? எல்லா மதத்தவர்களும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒரு இந்து மதத்திலே ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, இந்து மதத்தினுடைய கொள்கைக்கு மாற்றமாக என்ன செய்கிறாரு, ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துகிறாரு. உடனே அது நடைமுறையில் இருக்குது, வேல் குத்துறாங்க, தீ மிதிக்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு நம்பிக்கை. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆய்வு பண்ணுறாரு, மதத்தில் இல்லை, அப்போ மத்திய அரசாங்கம் அதை போட்டு அகோரிகள்லாம் இனிமேல் பிணம் திங்கக்கூடாது, இதை போடலாம் தானே, அகோரிகள் பிணம் திங்கிறாங்கல்ல, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்லாங்க, இதை போட முடியுமா? இது மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய வேலை கிடையாது. ஒரு மதத்தினுடைய நம்பிக்கையை என்ன செய்யக்கூடாது, அரசாங்கம் கையில் எடுத்து அவர்கள் அதை கொண்டு வந்து நான் வந்து தண்டனை கொடுப்பேன்னு சொல்கிறது வந்து அது சரியானது இல்லை. மக்கள் தவறாக விளங்கியிருந்தாங்கன்னா அந்த மக்களை விளங்கிக்கிடுவாங்க தானே. நாங்கள் தவறாக நடக்கிறோம், எங்கள் சில பேர் தவறாக இருந்தால் நாங்கள் போதனை பண்ணுறோம், திருத்திக்கலோ போகிறாங்க, அதுக்கு தண்டனை கொடுத்தா அது எந்த அளவுக்கு பாருங்கள், 3 வருஷம் தண்டனையா? அவர் ஜெயிலில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு இவர் எப்படி ஜீவனாம்சம் கொடுப்பாரு? 3 வருஷம் மத்திய அரசாங்கம் எவ்வளோக்குள்ளே சட்டத்தை போடுறாங்க பாருங்கள், 3 வருஷம் தண்டனையாம், தலாக்கு தலாக்கு சொல்லிட்டாரு. அந்த பெண்ணு வந்து கணவன் மனைவியே இல்லை, 3 வருஷம் உள்ளே இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு எப்படி கொண்டு போய் பணம் கொடுப்பார், சம்பாதிச்சாலும் பணம் கொடுக்க முடியும்? அப்போ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, அது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத ஒரு சட்டத்தை போட்டு மத்திய அரசாங்கம் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதை செய்கிற அதனால தான் நாங்கள் எதுக்குறோம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய இதை வந்து நாங்களே திருத்திக்கிடுவோம் தானே, திருத்திக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து சட்டத்தை போடாதீங்க, இது வந்து எங்கள் முஸ்லீம்கள் நாங்கள் எப்படி நினைப்போம், நாங்கள் இது வந்து நன்மை நினைக்க மாட்டோம், முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தான் நினைப்போம். ஏன், இதுக்கு முன்னாடி சில வரலாறுகள் இருக்கிறது, சட்டங்களை போட்டு பாபர் மசிதி மற்ற விஷயங்கள்லாம் முஸ்லீம்களுக்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைக்கப்படுகிறதுன்னு சொல்லும் போது இதை வந்து முஸ்லீம்களுக்கு செய்யக்கூடிய துரோகமாக நினைக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் தான் அதை நாங்கள் எதுக்குறோம், அது நீங்கள் கொண்டு வரக்கூடாது. எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு இந்து மதத்தில் உள்ள விஷயத்தை கூட நீங்கள் நினைச்சக்கூடாது, அதை அவங்க மாற்றிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது நியாயம் தானே? அதான் அதனுடைய பதில். பீட்டர் சொல்லுங்க. பீட்டர் சார், குர்ஆன் வந்து உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரே ஒன்று தானா, இல்லை நாட்டுக்கு நாடு மாறுமா? அப்படி மாறுறதா இருந்தால் ஒரு சில இஸ்லாம் நாடுகளில் வந்து கடுமையான தண்டனைகள்லாம் கொடுக்குறாங்க, அது இஸ்லாத்தில் இருக்கா? இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் பேசும்போது இஸ்லாத்தில் இருக்கு முஸ்லீம்கள் ஒரு சில செய்கிற விஷயங்கள் வந்து இஸ்லாத்தில் இல்லை. இப்போ நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் தப்பு பண்ணுறோன்னா அப்போ நம்ம தானே கேட்கணும். அப்போ வந்து அது நம்ம இஸ்லாம் பொறுப்பாகாதுன்னு சொல்கிறது அது எந்த விதத்தில் ஏன் அப்படி செய்யணும்? அப்போ பீட்டர் சார் வந்து 2 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 2வது கேள்வி வந்து அதனுடைய விஷயம் சின்ன விஷயம் தான், சொல்லி விட்டுருவோம். என்னென்னு சொன்னால், வீட்டில் ஒருவர் தவறு செய்தார்களே ஆனால் அது திருத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அப்போ முஸ்லீம்கள் வந்து செய்யக்கூடிய காரியத்துக்கு இஸ்லாம் எப்படி பொறுப்பாகும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்கள் செய்கிறாங்களா அதை நீங்கள் தானே திருத்தணும் அப்படிங்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியே அதுக்கு தான், இந்த நிகழ்ச்சியே எதுக்குன்னு சொன்னால், இப்போ என்ன எடுத்துக்காங்களேன், நான் என்ன வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், முஸ்லீமாக இருந்து ஃபைனான்ஸில் வந்து ஆலை விழுங்கும் அணகுண்டா வட்டிகளாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உதயம் தேட்டரு அவங்க இவங்கெல்லாம் வந்து அந்த அந்த ஆட்கள்லாம் வந்து ஃபைனான்ஸு இதில் வாங்கியிருக்கிறாங்க நிறையா. அதில் வந்து நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால், சில பேரோட சில நண்பர்களோடு சேர்ந்து அந்த நேரத்தில் ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், வட்டி கூட்டி மார்க்கெட்டில் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முஸ்லீமாக இருந்து. அப்போது ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், முருகன் என்ற ஒரு சகோதரர், அவர் வெங்காய வியாபாரம் பண்ணுறாரு, அவர் மதுரையை சேர்ந்தவர் தான். அவர் வந்து என்கிட்ட என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படிலான்னு சொன்னால், நான் வியாபாரம் பண்ணிவிட்டு ஃபைனான்ஸும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ என்கிட்ட சொன்னார்னா, விஜய் டிவியில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு பாய், அந்த விஜய் டிவியில் வந்து நிறைய கேள்விலாம் கேட்குறாங்க, இந்து மக்கள் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாரு, அதில் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாதுலாம் இருக்குதாமே உங்கள் குர்ஆனில் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் எனக்கு அப்போ தான் தெரியுது, குர்ஆனில் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு அப்போ தான் தெரியுது. ஒரு இந்து சகோதரர் ஒரு முருகன்கிற ஒரு சகோதரர் சொல்லி தான் எனக்கே குர்ஆனில் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தெரியுது, அது வரைக்கும் எனக்கு தெரியல. அப்போ நான் ஒன்று, விஜய் டிவியில் எத்தனை மணிக்கு வருது, இந்த மாதிரி இப்போ காலையில் 10 மணிக்கு வருது அப்படின்னாங்க. நான் அன்னையிலேருந்து அந்த நிகழ்ச்சி பார்க்க ஆரம்பித்து நான் எந்த அளவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணணும்னு சொன்னால், ஃபைனான்ஸில் பல விதம் இருக்குது, இந்த டெய்லி வட்டி, மீட்டர் வட்டி, ஜெட்டு வட்டி, ஆலை விளங்கும் அனகொண்டா வட்டி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ள வட்டியினுடைய
பல தரத்தில் தண்டல்னு சொல்லுவாங்க. 100,000 ரூபா கொடுத்தா அடுத்த நாள் வந்து 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். இது பெரிய பெரிய பணக்காரர்கள் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காண்டி வாங்குறது. அந்த மாதிரியான டீமில் உட்காந்து நான் 20 பேர் சேர்ந்து ஃபைனான்ஸ் பண்ணோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இதை சொன்ன உடனே நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பார்த்துட்டு குரான் எடுத்து படித்தப்பறம் அதிலிருந்து விட்டதும் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு குரானில் இப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை திருத்தி கொண்டோம். பல விஷயங்களை திருத்தி கொட்டோம்னு வைங்களேன். இப்போ இது எதுக்கு சொல்கிறோன்னு சொன்னால், நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி இருக்குதே, இது எங்கள் மக்களை திருத்துறதுக்காண்டி நாங்கள் பண்ண ஏற்பாடு. எங்கள் மக்களை இதை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் இந்த தர்கா வழிபாடு, தாயத்து, மூட நம்பிக்கைகள், பல விஷயங்கள் நீங்கள் உங்கள் மூலியம் உங்களுடைய கேள்விகள் மூலியமாக தான் நினைஞ்சிருக்கிறாங்க, அதை சரி பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போட்டு நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்கள் நினைச்சுவோம். தமிழகத்திலேயே அதிகமாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஜமாத்தாக எங்களுடைய ஜமாத் இருக்கிறது. அவ்வளோ நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகிறோம். இன்றைக்கி மட்டும் தமிழகத்தில் நிறைய நிகழ்ச்சி நடக்கும். எல்லாமே அதிகமாக எங்கள் மக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுற விஷயமாக தான் இருக்கும். அதில் திருத்தி நிலைக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, மாறி இருக்கிறாங்க. அது அந்த முதல்ல உள்ள விஷயத்துக்கு உண்டானது. இப்போ அந்த கேள்விக்கு வருவோம். ஐயா பீட்டர் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், குரான் வந்து உலக எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரே வேதமா அல்லது வேறு வேறு வேதம் இருக்குதா, 2-3 குரான்கள் இருக்கிறதா, ஏன் அதை கேட்குறாங்கன்னு சொன்னால், சில நாடுகளில் வந்து திருடனா என்ன செய்கிறாங்க, கையை வெட்டுறாங்க, விபச்சாரம் செஞ்சால் கொலை செய்கிறாங்க, கல்லால் எரிஞ்சு கொலை செய்கிறாங்க, கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. சில நாடுகளில் பார்த்திங்கன்னா விபச்சாரத்துக்கு அனுமதிக்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் கூட வச்சுருக்கிறாங்க. முஸ்லீம் நாடுகள் ஒன்று இப்படி இருக்குது, ஒன்று இப்படி இருக்குது. ஒரு சில நாடுகளில் பார்த்திங்கன்னா எந்த சட்டத்தையும் நிறைவேற்றுறதில்லை, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அப்போ குரானில் நிறைய மாற்றம் இருக்குதான்னு சொல்லி, முதல்ல என்னன்னு சொன்னால், குரான் வந்து உலகம் முழுவதுக்கும் ஒரே குரான் தான். இந்த குரானை பொறுத்த மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலேயே அந்த செய்தியின் வழியாக உறுதி செய்யப்பட்டு உலகம் முழுவதும் ஒரே குரானாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே குரான் தான். நபிகள் நாயகம் அவர்களுடைய காலத்தில் உள்ள ஒரிஜினல் பிரதி கூட துருக்கியில் இருக்கிறது. 2 மியூசியத்தில் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த ஒரிஜினல் பிரதி கூட வச்சுருக்கிறாங்க. பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசாக இருக்கும். அந்த தோலில் எழுதப்பட்ட பெரிய ஒரிஜினல் பிரதி இருக்கிறது. அந்த ஒரிஜினல் பிரதியில் உள்ள அதே வாசகம் தான் இன்றைக்கி இங்கே ஒரு குரான் எடுத்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இக்ர பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக்குன்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்தா இதில் இருக்கிற மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். அமெரிக்காவில் உள்ள குரானை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இக்ர பிஸ்மின்னு தான் இருக்கும். ஜப்பானில் உள்ள குரானை எடுத்து பிரித்து பார்த்தாலும் அதான் இருக்கும். உலகத்தினுடைய எல்லா நாடுகளில் உள்ள குரானை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அரபு அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் பிரதியினுடைய மூல மொழியோடு இருக்கக்கூடிய வேதம் குரானை பொறுத்த மட்டில் மூல மொழியில் பாதுகாக்கப்பட்ட வேதம். மூலமொழின்னா என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி அரபி மொழி. கடவுள் எல்லா மொழி பேசுபவர்களுக்கும் வேதத்தை கொடுத்தார். இறுதியாக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்த அந்த மண்ணில் வந்து சவுதி அரேபியா, அங்கே வந்து அரபு மொழி பேசப்பட்டது. அந்த மொழியில் வந்து ஒரு குரான் அருளப்பட்டது. வேறு மொழியெல்லாம் அருளப்பட்டிருக்கிறது. இஞ்சில், தௌராத்து, சபூரு இப்படி நிறைய வேதங்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு மொழியில் இருக்கும். குரான் வந்து அரபு மொழியில் இருக்கக்கூடிய அந்த குரான் வந்து உலகம் முழுவதுக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. அந்த ஒரே இருக்கக்கூடிய அந்த குரான் வந்து அதில் பின்பற்றுதலில் சில நாடுகள் வித்தியாசப்படுறாங்க. சில நாடுகள் என்னன்னு சொன்னால், இப்போ சவுதி எடுத்துக்காங்களே, குற்றவியல் சட்டங்கள் இருக்குல்ல, இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களை வந்து அந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா நாடு அவங்க கையில் இருக்குது. குரான் சொல்கிற மாதிரி என்ன செஞ்சுவாங்க, ஒருத்தர் திருடினாருன்னு கன்ஃபார்ம் ஆகிட்டால் குரானுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது திருடினால் கையை வெட்டிடுங்க என்று இஸ்லாம் குற்றவியல் சட்டம் சொல்லுது. குற்றவியல் சட்டத்தை நியாயமான விஷயமானு சொல்லி கேட்டிங்கன்னா அதில் நிறைய நியாயங்கள் இருக்கிறது. ஏன்னா திருடினார்னு பாருங்க, ஒரு வீட்டில் போய் திருடுறான், எப்படி திருடுறான் தெரியுமா, கொடூரம் எந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சுன்னு சொன்னால், வெளியில் அவன் வீட்டில் உள்ள கரண்டை எடுத்து கம்பில் மாட்டி கரண்டினுடைய அந்த இதை எடுத்துகிட்டு போய் பெட்டில் படுக்கை இருக்குல்ல, படுக்கறியில் படுத்துக்கிட்டு இருக்கவங்களுடைய காலில் கொண்டு வைக்கிறான். அப்படியே சாக்கடிச்சு சாப்பிட்றாங்க. உடனே கதவை உடச்சிட்டு உள்ளே போய் திருடிட்டு வந்துடுதான். இன்றைக்கி அவனுக்கு என்ன, மாமியார் வீட்டில் சாப்பாடு, ஒரு 100 வீட்டில் திருடினான்னா மாமியார் வீட்டில் சாப்பாடு போட்டு நல்லா அழகாக சிக்கனு, மாறத்துக்கு ஒரு வாட்டி சிக்கனு, சினிமா, அதனால தான் வெளியில் வந்த திருட வந்து வெளில வந்தவொடனே சொல்கிறான் மாமியார் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறான். மாமியார் வீடுனா மாமியார் வீட்டில் நல்லா கவனிப்பாங்கல்ல மர்மவனை, அதே மாதிரி ஜெயிலில் வந்து இங்கே எப்படி வச்சுருக்கிறாங்க, மாமியார் வீடு மாதிரி வச்சுருக்கிறாங்க.
மாமியார் வெளியில வந்து உழைக்க மாட்டாங்க. எவனா உழைக்காம இருக்குன்னு ஆசைப்படுறான், அவன் எல்லாம் எங்க போயிருந்தான், ஜெயிலுக்கு போயிருந்தான், ஏதாவது ஒரு வேணுமே ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு போயிருந்தான், வாலண்டியா போயிருந்தான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, குற்றவியல் சட்டம்ங்கிறது வந்து கடுமையா இருக்கணும். திருடுனா கைவிட்டு, ரயிலில் உட்காந்துருக்கீங்க, ரயிலில் வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் 20 பேர், 30 பேர், 100 பேர், 200 பேர் எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும். ஒருத்தர் மொட்டை கையோடு ஒருத்தர் கொஞ்சம் உட்காரன்னு வைங்க, நீங்கள் என்ன விளங்கிக்கலாம், ஆகா பையன் மேப்படியா திருட, மொட்டை கையோடு இருக்கிறான், அப்படி நம்ம உசாரிப்ப முடியல, நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டோம்ல, எங்கே தூங்க மாட்டோம், இவன் திருடிடுவான், நம்ம பொருளை திருடிட்டு போயிடுவான், லேப்டாப் வச்சுருக்கிறோம் தூக்கிட்டு ஓடிடுவான், செயினை பறிச்சுட்டு போயிடுவான், மொட்டை கையோடு இருக்கிறான். இவன் என்ன செய்கிறான்னா, நம்ம நாட்டில் உள்ள இது விஷயம் என்னென்னா, ரயில்வே ஸ்டேஷனில் போட்டு வச்சுருக்காங்க இவர்கள் எல்லாம் திருடர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு வச்சுருக்கிறான். நம்மளால் 3 போட்டோவை கூட பார்க்க முடியாது. நீங்கள் இப்படி போகும்போது இவர் திருடலாம், இவர் திருடலா, இவர் திருடா, இவர் திருடா இப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் தான் முன்னாடி நிற்பார். அந்த திருட அந்த போட்டோ இது வச்சுருப்பாங்கல்ல, பேனர் வச்சுருப்பாங்களே ரயில்வே ஸ்டேஷனில், அந்த பேனருக்குள்ள தான் அவன் நின்றுட்டு இருப்பான். அவன்கிட்ட கேட்பான், அந்த ட்ரெயின் எத்தனை மணிங்க வருவோம், அவன் தான் திருட, திருடனே பேனருக்குள்ள தான் நிற்பான். நம்மளால் எப்படி அதே மாதிரி பண்ண முடியாது, மே மாதிரி. ஆனால் இது என்ன அடையாளம், கையை வெட்டியிருந்தாங்கன்னா இவன் திருடேன். அப்போ இஸ்லாம் வந்து என்ன சொல்லுதுன்னா, திருடினா என்ன செஞ்சுருங்க, கையை வெட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லுது. விபச்சாரம் செஞ்சால் கல்லால் எரிஞ்சு கொள்ளுங்க, அது பெரிய துரோகம், மனைவிக்கு செய்ய துரோகம், கணவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்கள் விபச்சாரம் செஞ்சால் 100 கசையடி கொடுங்க இப்படின்னு இஸ்லாமிய சட்டம் என்ன செய்யுது சொல்லுது. இந்த சட்டம் வந்து சவுதி போன்ற நாடுகள் என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. ஏன் இப்படி பின்பற்றுறாங்க, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, உலகத்துக்கே வந்து இங்கே இருந்தால் இஸ்லாம் போயிருக்குதுங்கிற ஒரு இதுலேயும், இதை இப்போ ஃபாலோ பண்ணலாம்னா நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கிற ஒரு பயத்துலேயும் அதை என்ன செய்கிறாங்க, பின்பற்றுறாங்க. சில நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முஸ்லீம் நாடுகள் ஒரு சில நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அது இந்த உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக பொருளாதாரத்தை எதிர்பார்த்து வேறு நாடுகளோடு டையப் வைத்து கொண்டு அந்த மாதிரியான மேற்கத்திய நாட்டினுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாடுகள் ஆட்கள் எல்லாம் உள்ளே இறக்கி விட்டு அந்த கலாச்சாரத்தில் மூழ்கின சில நாடுகள், துபாய் போன்ற சில நாடுகளில் என்னன்னு சொன்னால், அதை கண்டுகொள்ளாத மாதிரி இஸ்லாமிய நாடுன்னு பேர் இருக்கும், லேபிள் இஸ்லாமிய நாடு, ஆனால் அது ஃபாலோ பண்ணாத மாதிரியான நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை அதே மாதிரி ஆயிடுது. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கக்கூடிய நிலையிலும் இல்லை, உலக மக்களும் என்ன வந்து இது வந்து துபாய் எவ்வளோ பெரிய முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய நிலையிலும் இல்லை. சவுதியில் அப்படி நடந்துச்சுன்னா கேட்பான், உலகத்தில் எல்லோரும் கேட்பான், என்ன குரான் படி நீ சட்டத்தை கொடுக்கலையேன்னு கேட்பான். அப்போ மற்ற நாடுகள் அது மாதிரி இல்லாதனால அவன் என்ன செய்கிறான், அந்த மனோ இச்சை பிரகாரம் சில சட்டங்களை வளைத்து வளைத்து நெறித்து தான் என்ன செய்கிறான், அதை வந்து ஃபாலோ பண்ணுறான். அது குரானில் உள்ள சட்டத்தில் இருக்குது, அது பின்பற்றப்படவில்லை. பின்பற்றப்படவில்லை என்பதற்கும் குரான் மாற்றப்பட்டிருக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஒரு விஷயத்தை சட்டத்தில் இருக்கிறதே வந்து இன்றைக்கி நம்ம இந்திய நாட்டினுடைய சட்டத்தில் ஏராளமான சட்டங்கள் இருக்குது, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது சட்டத்தில் இருக்குதா இல்லையா, ஹெல்மெட்டுக்கு ஹெல்மெட்டு போட்டுட்டு போனாலும் சரி நிப்பாட்டி அதை கொடு இதை கொடு அது இருக்கா இது இருக்கா, முதல்ல பிடிக்கிறதுக்கு பிடிப்பாங்க, பிடிச்சிட்டு அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லி 200 கொடுன்னு சொல்லி கேட்குறாங்களே இல்லையா, சட்டத்தில் அப்படியே இருக்குது. அப்போ அந்த மாதிரி வந்து குரானில் இருக்கிறதை பின்பற்றாத நாடுகள் இருக்குது, அது வந்து அவங்க பின்பற்றாத நாடுகள் என்ற பட்டியலில் வருவாங்க. அதற்குண்டானது கடவுள் இடத்துல இறைவன் இடத்துல அவங்க அதுக்குண்டான பதிலை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கும், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை, ஏன்னா இந்தியாவும் அதுக்குள்ள வந்துருதுல, இப்போ நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம், எங்களுக்கு வந்து இப்போ என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் வந்து முக்கியமாக 2 சட்டம் இருக்குது, கிரிமினல் சட்டம்னு ஒரு சட்டம் இருக்கிறது, சிவில் சட்டம்னு ஒன்று இருக்குது. சிவில்னு சொன்னால் வந்து குடும்ப பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல், மற்ற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அண்ணன் தம்பி அடிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு போலீஸ்கார் வந்து நினைச்ச முடியாது, அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தால் போலீஸ்கார் வந்து உள்ளப்பட முடியாது. இது வந்து என்னென்னு சொன்னால் சிவில் சட்டங்கள், குடும்ப விவகாரங்கள், கொடுக்கல் வாங்கல், அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைகள் எல்லாம் வந்து சிவில்னு வச்சுருக்கிறாங்க. இந்தியாவினுடைய சட்டத்திலேயே வந்து ஒட்டுமொத்தமாக சிவில் சட்டம்னு ஒன்று இருக்கிறது, கிரிமினல் சட்டம்னு ஒன்று இருக்கிறது. கிரிமினல் சட்டத்தை பொறுத்த மட்டும் என்னென்னு சொன்னால், அது எல்லா மதத்தவர்களுக்கும் இந்தியாவில் ஒரே மாதிரி தான். இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுக்குன்னு தனியெலாம் கிடையாது, கிறிஸ்தவர்களுக்குன்னு தனியும் கிடையாது, நாத்திகவாதிகளுக்குன்னு கிரிமினல் சட்டங்கள் தனி கிடையாது, எல்லா மதத்தவர்களுக்கும் எல்லா கொள்கை உடையவர்களுக்கும் கிரிமினல் சட்டங்கிறது ஒன்றே ஒரே மாதிரி தான். சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க மதத்தின் பிரகாரம் சில இதை நீங்கள் செஞ்சுக்கிடலாம்னு சொல்லி நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. எல்லா மதத்துக்கும், இந்து மதத்துக்கும் இருக்குது, அம்மி மிதித்து அது அருங்கதி பார்த்தா தான் திருமணம் சொல்லி இந்து மதத்தில் இருக்கிறது. அப்போ எங்கள் இதில் வந்து இந்த மாதிரி தலாக்குழா இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளாமங்கிறது சிவில் சட்டம், இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். கிரிமினல் சட்டத்தை பொறுத்த மட்டும்
இந்தியாவில் உள்ள ஒரு முஸ்லீம் வந்து திருடிட்டான்னு வைங்க, அவர் வந்து எந்த ஜமாத்தின் செய்யாது கூப்பிட்டு வச்சு நீ திருடிட்ட, இஸ்லாமிய சட்ட குரானில் இப்படி தான் இருக்குது, வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி வெட்டினாங்களா? எந்த இந்தியாவில் எந்த ஒரு பள்ளிவாசல்லையும் வெட்டினது கிடையாது. எந்த ஒரு விபச்சாரம் வழக்கில் யாராச்சும் பிடிபட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை கல்லால் எரிஞ்சு இந்தியாவில் உள்ள எந்த முஸ்லீம்களும் செய்ய மாட்டாங்க, ஜமாத்தில் செய்ய மாட்டாங்க. ஐயாவுடைய கேள்வி என்னன்னு சொன்னால், அப்போ வந்து இது குரானுடைய சட்டத்துக்கு மாற்றமாக இருக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நான் நாடுகளுக்குள்ள வித்தியாசத்தை சொல்லிட்டேன், இங்கே வந்து ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணலை, குரானுடைய சட்டம் கடுமையாக தானே இருக்குது, அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும், திருடனா கைவிட்ட வேண்டியதானே, அதே மாதிரி இது மாதிரியான சட்டங்களை செய்ய வேண்டியதானேன்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதை பொறுத்த மட்டும் எங்களுக்கு என்னென்னு சொன்னால், எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி இறைவன் சிரமப்படுத்த மாட்டான். இஸ்லாம் வந்து இந்த நாட்டில் வந்து நாங்கள் எப்படின்னு சொன்னால், இது ஜனநாயக நாடாகவும் எல்லா மதத்தினருக்கும் சேர்ந்த ஒரு சட்டத்தை வகுத்திருக்கிறாங்க. இந்த நாட்டில் உள்ள சட்டத்திற்கு எப்படி இருக்கிறதோ அதன்படி கட்டுப்படுறதான் எங்களுக்கு உண்டான கடமை. இந்த நாட்டில் வந்து என்ன சட்டத்தை வகுத்திருக்கிறார்களோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் கட்டுப்படணும். நாங்கள் எங்களுக்குன்னு நினைச்சக்கூடாது, தனி சட்டத்தை இதில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி குரான்லேயே இருக்கிறது. யூசுப் நபின்னு ஒரு நபி இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு மன்னருக்கு கீழே இருந்தாங்க, அந்த மன்னருடைய சட்டத்திற்கு ஒரு நபி கட்டுப்பட்டாங்க. நபியுடைய சட்டம் வேறு, மன்னருடைய சட்டம் வேறு, மன்னருடைய சட்டத்திற்கு அந்த நபி யூசுப் நபி வந்து கட்டுப்பட்டார் என்று குரான்லேயே இருக்கிறது. அதனால் இந்திய நாட்டினுடைய சட்டத்திற்கு நாங்கள் கட்டுப்பட்டு நிற்கிறோம். இஸ்லாத்தினுடைய சட்டங்கிறது வேறு, ஆனால் அதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய நிலையில் எங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படலை. அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று சொன்னால் இங்கே என்ன அதிகாரம் இருக்கிறதோ, அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு நம்ம கட்டுப்பட்டு அதன் வழியில் நடக்கணுங்கிறதுக்கு தான் வேண்டிதான் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். திருடராய வந்து போலீஸில் கொண்டு போடுறாங்களா, அதே மாதிரி தான் நாங்களும் கொண்டு போய் பிடிச்சிட்டு கொண்டு கொடுப்போம். குரான் சட்டம் வேறு, ஆனால் இங்கே வந்து சக்திக்கு மீறிய இறைவன் யாரையும் சிரமப்படுத்த மாட்டான். இதை பின்பற்றினாலே குரானை பின்பற்றின மாதிரி தான், ஏன்னா வந்து குரான் வந்து உலகம் முழுவதுக்கும் உள்ள எல்லா மக்களுக்கும் உண்டான செய்தியும் சொல்லியிருக்குது. ஒரு நாடு அமைஞ்சால் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க, நாடு அமையாமல் இருந்தால் அங்கே எப்படி நீங்கள் கட்டுப்பட இருக்கணுமோ, மற்ற ஆட்சியாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு கீழே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு குரான் சொல்லுது. அவருக்கு இல்லை தான் நாங்கள் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். என் பேர் சந்திரன், சந்திரன் ஐயா சொல்லுங்க. நான் ட்ரெடிசைக்கிள் ஓட்டுறேன், உழைப்பையே நம்பி வாடுறேன். இதில் ஆதான் ஏவான் உருவான காலத்தில் ஆணும் பெண்ணும் அவங்க இருமணமும் திருமணமெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் அவங்க இருமணமும் ஒருமணமாகி அவங்க இணைந்து உலகத்தை உருவாக்கியிருக்காங்க. அவங்கள வந்து திருக்குறளில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, உங்கள் குரானில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இயேசு நாங்கள் தான் கடவுள்றாங்க. எல்லா கடவுளுமே மனிதருக்கு அப்பாற்பட்ட இயற்கையை தான் ஒரு கடவுள். அது காற்று, சூரியன் ஒரு நாளைக்கு லீவு எடுக்க மாட்டார், நிலவு லீவு எடுக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இயற்கை இயற்கை அந்த உலகத்திலே மாபெரும் சக்தி. ஆனால் அந்த இயற்கையை வந்து மனித இனம் அழிக்கத்தான் பார்க்குதே, அது அதிகமான உண்மையான நியாயம்ன்ற நம்பி வாழ்கிறதே கிடையாது. இதை வந்து எல்லா மதமுமே சம்மதம்னு யார் மதத்திலையும் யாரும் கல்யாணம் பண்ணலாம். இதில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இப்படின்ற பிரிவினைகள் ஜாதிகள் கட்சிகள்லாம் பெருகி கொண்டே போயிடுறது. அநியாயக்கு மீனாட்சி உங்களில் கூட தீப்பிடிச்சி எரியுது. அதெல்லாம் ஒரு தீப்பிடிச்சி உருவாகி அழிஞ்சு திருப்பி ஒரு ஒரு சக்தி தெய்வமாக உருவானதே அதே திருப்பி அழியக்கூடிய பாதையை நோக்கி தான் போகிறது. எல்லா மதங்கள்லையுமே தவறுகள் அதிகமாகவே நடந்து கொண்டு போகிறது. நியாயமான வழியில் எல்லா மதங்களும் போனால் எல்லா மக்களும் நல்வழியாக வாழ்வார்கள். அதுதான் என்னுடைய லட்சியம். என்னுடைய கடமை வந்து 4 பேருக்கு கெட்டது செஞ்சால் 40 பேருக்கு நல்லது செய்யணும் என்பதே என் கொள்கை. என்னுடைய வாழ்க்கையை லட்சியமே அதுதான். நல்ல தீயவர்களை அழிக்கணும், நல்லவர்களை வாழ வைக்கணும். 1, 2, 3 இருக்கிறது. மூன்றும் ஒன்றில் வந்து தெரியுதான், ஒன்றில் இருந்து கோடியை கூட கொண்டு போவாங்க. சம்பவமா இருக்கணும், எல்லாமும் சமத்துவமாக. அதுதான் என்னுடைய கேள்வி. சகோதரர் சந்திரன் அவர்கள் ஆதாம் ஏவாள்னு சொல்லி முதல் மனிதராக படைக்கப்பட்ட அவங்க, ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மாதிரியாக அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. ஏன் வந்து நமக்கு மத்தியில் பல பிரிவுகள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாயமான கேள்வி, ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி கூட. உலகத்தினுடைய பல பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய கேள்வியை சந்திரன் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நம்ம ஆரம்பத்தில் உங்களுக்கு அறிமுக உரையாக கூட இதை சொன்னோம். என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் வந்து இந்த பூமிக்கு முதல் முதலில் ஒரு மனிதரை, ஆதாம் என்ற ஒரு மனிதரையும்,
அவருடைய மனைவி ஹவ்வா என்ற மனைவி அவங்களையும் தான் என்ன செஞ்சார், கடவுள் இறக்கி வைத்தார் என்று நம்ம சொன்னோம். இது பல மதங்கள்லையும் இருக்கிறதாக அவங்க சொல்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்துலேயும் அது இருக்கிறது, இந்து மதத்தில் வேறு மாதிரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திலையும் சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனில் இருந்து நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படிதானே, ஒரு ஆதாம் ஏவாலிருந்து நம்ம பிறந்திருக்கோம். நம்ம தாத்தா யார்? இப்போ உங்களுடைய தாத்தா வந்து ஆதாம் தான், எங்களுடைய தாத்தாவும் ஆதாம் தான். ஆதாம்னா முதல் மனிதர். உலகத்திற்கே ஒரே ஒரு ஜோடியில் இருந்து தான் கடவுள் வந்து மக்களை படைச்சாரு அப்படின்னு சொல்லி குரான் சொல்கிறது. அது இன்னைக்கு ஆய்வு அறிவிக்கையிலையும் ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. என்ன ஆய்வு பண்ணி பார்க்குறாங்கன்னு சொன்னால், உலகத்தினுடைய மரபணுகளை எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க. மரபு அணுக்கள் இருக்குல்ல, இந்த அணுக்களை வந்து டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மனிதர்களையும் அமெரிக்காவில் போய் டெஸ்ட் பண்ணுறான், ஜப்பானில் போய் டெஸ்ட் பண்ணுறான், இந்தியாவில் டெஸ்ட் பண்ணுறான், இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மரபணுகளை டெஸ்ட் பண்ணி மதுரையில் உள்ள ஒரு மனிதனுடைய மரபணுவும் ஆப்பிரிக்காவினுடைய ஒரு மனிதனுடைய மரபணுவும் ஒரே ஈக்குவலாக இருக்கிறது, கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கிறது என்று இன்றைக்கு அறிவியல் ஆய்வில் வந்து செஞ்சுருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன செய்தியை சொல்ல வராங்கன்னு சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் மத்தியிலையும் அணுக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறது, ஒன்றிலிருந்தால் ஒன்று உருவாச்சு. இப்போ உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு மிளகாவை போடுறோம், மிளகாவை போட்ட உடனே மிளகா என்ன செய்யுது, செடியாகி ஒரு 500 மிளகாவை தருது இல்லையா, ஒரு 1000 மிளகாவை தருது. 1000 மிளகாவில் அதிலிருந்து தான் நம்ம விதையை எடுக்கிறோம், திரும்ப அந்த விதையை போடுறோம், இந்த மிளகாயெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருதான். இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம மிளகா சாப்பிட்றோமே, இந்த மிளகாய் இன்றைக்கி நம்ம உற்பத்தி பண்ணதில்லை, அந்த காலத்திலிருந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மிளகாவினுடைய பேரை பேத்தி தான் இது. நீ இப்படி சொல்கிறதா இருந்தால், பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மிளகாய் இருக்குல்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு இருந்திருக்கும்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெங்காயம் இருந்திருக்கும்ல, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆடு இருந்திருக்குமே, அதனுடைய சந்ததி தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம உணவாக சாப்பிடக்கூடிய உணவு கூட அதனுடைய மூலப்பூர் அங்கே உள்ளது. அதே மாதிரி தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே ஆதாம் ஏவாள் என்கிற இரண்டு ஜோடிகள் தான் இங்கே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆய்வின் அடிப்படையிலையும் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த ஆதாம் ஏவாள் தான் படைக்கப்பட்டாங்க, அதிலிருந்து பல்கி பெருகி நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகவே. தெரியணும்ல, இவர் மதுரைக்காரரு, மதுரையிலேயே இவர் வில்லாபுரக்காரரு, இவர் திருச்சிக்காரரு, இவர் வந்து திருநெல்வேலிக்காரரு, இவர் சென்னைக்காரரு. பாருங்களேன் கடவுளுடைய படைப்பு பாருங்கள், அற்புதமே, உண்மையிலே அற்புதாங்க. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலம் இருக்குல்ல, மாநிலத்தில் உள்ள ஒவ்வொருத்தையும் நீங்கள் அடையாளம் கண்டுடலாம். ஆந்திராக்காரங்களை பார்த்துட்டே சொல்லலாம், நீ ஆந்திரா பேசி இவர் ஆந்திராக்காரன் சொல்கிறதில்ல, ஆளை பார்த்தோன்னே நீங்கள் ஆந்திராக்காரரோ அப்படின்ட்டுருவாங்க. இவர் வந்து வடநாட்டுக்காரர் மாதிரி இருக்காரு, வடநாட்டுக்காரர் மூஞ்சிலாம் ஒரு மாதிரி இருக்குது, தெரிதா இல்லையா. தமிழ்நாட்டுக்காரங்க நீங்கள் இங்கே அமெரிக்காவுக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, ரெண்டு தமிழ்நாட்டுக்காரன் பார்த்தாலும் வைங்களேன் பேசிக்கிட மாட்டாங்க, இவர் கரெக்டாக நம்ம நாட்டுக்காரர் தான் இருப்பார், இந்தியாவில் தமிழ்நாட்டுக்காரர் தான் இருப்பார், என்னங்க எந்த ஊருங்க, ஆனால் மதுரைங்க அப்படின்றார். அப்போ எப்படி வந்துன்னு சொன்னால், இறைவன் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் கடவுள் நினச்சா எல்லாத்துக்கும் ஒரே முகத்தை கொடுத்துருக்கலாம், டோட்டலாக எல்லாத்துக்கும் ஒரு முகத்தை கொடுத்தா என்ன ஆகும், எல்லாத்துக்கும் ஒரே முகம்னு வைங்க, யாராவது கண்டுபிடிக்க முடியுமா, தாவப்பன் யார், பிள்ளை யார், தாய் யார், ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. கடவுள் என்ன செய்கிறாருன்னா, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை என்ன செஞ்சுருக்கிறோம், குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் பல மொழி பேசக்கூடியவர்களாகவும் ஆக்கியிருக்கிறோம், அறிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லி பிரித்து அறிந்துக்கிடணும் என்பதற்காக நம்ம இப்படி ஆக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால அது உயர்வுதாழ்வு கூட கிடையாது. ஒருத்தர் தமிழ் பேசுகிறாரு, நான் உயர்வானவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, இஸ்லாம் அப்படி எங்களுக்கு சொல்லுது. அரபு பேசுகிறாரு, அரபு பேசுகிறது தான் உயர்வானாள்னு எங்கள் நாங்கள் சொல்லக்கூடாது. ஒருத்தர் ஹிந்தி பேசுகிறாரு, உருது பேசுகிறாரு, எந்த மொழியும் அறிந்து கொள்வதற்கு தான் இஸ்லாம் சொல்வது. என்ன சொன்னால், எல்லா மொழியினுடைய மூல மொழி எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னால், ஆதாம் பேசினாரே அதிலிருந்து தான் வந்தது. எல்லா மனிதர்களும், உலகத்தினுடைய எல்லா நாட்டினுடைய மனிதர்களும் எங்கிருந்து வந்தாங்கன்னு சொன்னால், ஆதாமிலிருந்தான் வந்தாங்க. இது நீங்கள் ஒரு சிம்பிளாக விளங்குறதாக இருந்தால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், ஊர் ஊராக போய் என்ன செய்வாங்க, டென்ட்டு போட்டு தங்குவாங்க. அவங்க ஆரம்பத்தில் இப்போ உங்கள் ஊர்னு வைங்களேன், ஒரு டென்ட்டு போட்டு தங்கியிருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகள்லாம் பெற்ற பிறகு அது என்ன செஞ்சுன்னா, ஒரு 5-6 டென்ட் ஆயிரும் நீங்கள் பார்க்கலாம். இந்த 5-6 டென்ட் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 2 பேர் டென்ட் எடுத்துகிட்டு போய் ஆந்திராலேயோ
இல்லை வேற மாநிலத்திலேயே மாவட்டத்திலே போட்டாங்கன்னா அங்கிருந்து அப்படி பெறுகிறோம். நம்மளும் அப்படிதான். இப்போ நீங்கள் ஒரு 50 பேர் இருக்கீங்க, எங்கள் உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க தான், நீங்களும் எங்கள் சொந்தக்காரங்க தான், நாங்களும் உங்கள் சொந்தக்காரங்க தான், உலகத்தில் உள்ள எல்லாரும் சொந்தக்காரங்க தான். ஆனால் நம்ம என்ன வரைஞ்சிருக்கோம்னா ஒரு 50 பேர் மட்டும்தான் நம்ம சொந்தக்காரங்க நம்ம இளைஞ்சிருப்போம். நீங்கள் 50வது ஆள்கிட்ட போய் கேளுங்க, அங்கே ஒரு ஊரில் திருச்சியில் ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அங்கே ஒரு சந்ததி நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து பிரிஞ்சு பாருங்கன்னா ஏராளமான பேர் வந்து நினச்சிவாங்க, எல்லாம் ஒன்றில் வந்து நின்றுரும். முத ஆரம்பத்தில் கடவுள் 2, அப்புறம் 50, 100, 1000, 1,000,000, 10,000,000, 20,000,000, 100,000,000 இப்படி பெருகி வந்ததே தவிர ஆரம்பத்தில் என்ன தான் ஒன்றிலிருந்து தான் வந்தது. ஏன்னா மனுஷன் பெருக்க மாதிரி தானே வரான், செல்ஃபோன் மாதிரி கிடையாது. செல்ஃபோன்லேருந்து ஒரு செல்ஃபோன்லேருந்து 2 செல்ஃபோன் வருமா? வராது. ஆனால் விதையிலிருந்து ஒரு விதையை போட்டால் என்ன செய்யும், 1 50 ஆகும், 50 100 ஆகும், 100 1,000 ஆகும், 1,000,000 ஆகும். விதைக்கு வந்து அந்த ஆற்றல் இருக்கிறது. மனிதன் அதேமாதிரி விதையில் உள்ளவன் தான். என்ன செய்கிறான், ஒருத்தன் வந்து என்ன செய்கிறான், 5 புள்ள பார்க்குறான், 5 வந்து 5-5 பேரும் என்ன செய்கிறாங்க, 5-5 பார்க்குறாங்க. இப்படி பெருகி பெருகினது தான் உலகத்தினுடைய எல்லா சந்ததிகளும். அதனால் நமக்கு மத்தியில் அவங்க குறிப்பாக அவங்க சந்தனவர்கள் கேட்டது என்னென்னா, நமக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. ஏன் ஏற்றத்தாழ்வு? உலக ஒற்றுமையை நம்ம எல்லோரும் விரும்புகிறோமா இல்லையா? ஒற்றுமையாக இருக்கிறது எல்லாருமே விரும்புகிறாங்க. ஒற்றுமையாக இருக்கிறது எப்போ விளங்கும், அது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் ஒரு தாய் தந்தையிலேருந்து பிறந்தாங்கன்னு வைங்க, அதில் வந்து நீ வந்தால் தொட்டா தீட்டு, நடந்தால் தீட்டு, உட்காந்தா தீட்டு, நீ வந்து ஜாக்கெட் போட்டு வரக்கூடாது, நீ செருப்பு போட்டு வரக்கூடாது, நீ மலத்தை திங்கணும், நீ எங்கள் தெருவுக்குள்ளே வரக்கூடாது. ஒரு தெருவுக்குள்ளே நாய் வரலாம், பன்னி வரலாம், நீ வரக்கூடாது, இருக்கா இல்லையா? எவ்வளோ பெரிய கொடுமைங்க, ரெட்ட கோழை முறைகள்லாம் வச்சுருக்காங்களா இல்லையா? டீ கடையில் நானே பார்த்துருக்குறேன், கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறேன். டீ கடையில் போய் நாங்கள் ஒரு வாகனத்தில் போயிட்டு இருக்கும் இடத்துல போய் நிற்கிறோம், டீ கடையில் என்ன வச்சுருக்காங்க, தனியாக ஒரு கோழை இருக்கிறது. ஏங்க இந்த கோ இது டீ போட்டுதாங்க, நமக்கு வேறு இதில் தராங்க, இது யாருக்குன்னா இது ஒரு ஜாதியினா இருக்குதுன்னு சொல்லி தனி குவளையை, டீ கடையில் தனி குவளைகளை வைத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ மனசு வேதனை அடையாதான், அவன் திருடலை, பொய் சொல்ல, ஏமாத்தலை, நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக பிறந்தது. அப்போ நம்ம மட்டும் அந்த இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து முஸ்லீமில் பிறக்கணும்னு சொல்லி தவம் இருந்தால் பிறந்தேன், ஒரு உயர்ந்த குளத்தில் பிறந்தேன்னு சொல்கிறாருல்ல, யார் வேணாலும் எடுத்துக்காங்களேன், உயர்ந்த குளத்தில் உள்ள யார் அத்வானியாக இருந்தாலும் சரி, அவங்க இவங்கன்னு யாரை வேணாலும் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லுங்கள், அவங்களாம் உயர்ந்த குளத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க தவம் இருந்து அவங்களா விரும்பியாக தேர்ந்தெடுத்தாங்க, அவங்க பிறந்துட்டாங்க. அதே நபர் வந்து இவங்க தாழ்ந்த ஜாதின்னு சொல்கிறாங்களே, அதில் பிறந்தால் அவர் தாழ்ந்த ஜாதி ஆயிடுவார். இதை ஒரு மனசு உணருமா இல்லையா? தமிழ் வந்து உயர்ந்ததுங்கிறாங்க, யாருக்கு நமக்கு அது சிறந்ததுன்னு நம்ம சொல்லலாம், தாய்மொழி சிறந்ததுன்னு. உலகத்திலேயே எல்லாத்தையும் விட இதுதான் வந்து உயர்ந்த வசத்தின்னு சொல்லலாமா? அப்போ அவன் ஆந்திராக்காரன், அவன் என்ன பண்ணுவான், சரி நீனே தமிழை பற்றி பேசுகிறல்ல, தமிழ் உயர்ந்ததுன்னு சொல்கிறீங்கள, நீங்கள் நம்ம ஆந்திராவில் போய் பிறந்திருந்தா, நம்ம வந்து என்ன செய்கிறோம், நம்முடைய தகப்பனார் வந்து ஒரு ஆந்திராவை சார்ந்தவராக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், ஆந்திரா தெலுங்கு மொழி தான் சிறந்தது, தெலுங்கில் பேச வேண்டியதான். என்ன தெலுங்கில் உள்ள விஷயத்தில் சென்று ஆ லோகத்துக்கு ஒக்கே தேவுடு அப்படின்னு சொன்னால் தெலுங்கு, இந்த உலகத்துக்கே ஒரே கடவுள்னு சொன்னால் தமிழ், ரெண்டு ஒரே அர்த்தம்தான் வருது. ஆ லோகத்துக்கு இந்த உலகத்துக்கே ஒக்கே தேவுடு, ஒரே தேவுடு, ஒரே இறைவன் சொன்னால், ஒரே இறைவன் சொன்னால் தமிழ், ஒக்கே தேவுடுன்னு சொன்னால் ஆந்திரா. அப்போ அவர் விரும்பி அதில் பிறந்தார், எந்த மனிதரும் அதில் விரும்பி பிறக்கலை. அப்போ நம்ம என்ன விளங்கிடன்னு சொன்னால், இந்த மொழிகளும் அல்லது வந்து நம்ம பிறந்த பிறப்பு இருக்க இதுவும் வந்து நாம் வந்து பிரிச்சுக்கிட்டது தான், நம்மளாக பிரிச்சுக்கிட்டான், ஒரு தொழிலை வச்சு பிரிச்சுக்கிட்டாங்க. நாமளே என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, சவர தொழில் இருக்குன்னு வைங்களேன், இவர்களாம் வந்து இந்த ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதையே இன்னைக்கு இதை வந்து மருத்துவராக வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அது டாக்டருங்கிறாங்க. எப்படி பாருங்கள், டாக்டர் முடிவு கட்டுறாங்கல்ல, இது இப்போ சேவ் பண்ணுறாங்கல்ல, சவர தொழில் பண்ணுறாங்கல்ல, அவர் மருத்துவரான், இதே ஒரு விஷயத்தை செஞ்சாங்க, முடிவு கட்டினாங்க, அதனால் நீ வந்து இந்த ஜாதி, நீ அதை பண்ண அது அந்த ஜாதின்னு சொல்லி ஜாதி என்ன செஞ்சிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. இஸ்லாத்தில் பொறுத்த மட்டும் இல்லை, ஜாதி கிடையாது. அறிவுபூர்வமாக நீங்கள் பார்த்தா கூட ஜாதி என்பது வந்து மனிதனை மனிதன் தாழ்வாக நினைக்கிறதுக்கு பேர் தான் ஜாதி. தாழ்வாக நினைக்கிறது தப்பு. உயர்வு இருக்குது, யாருக்கு உயர்வு இருக்குது, இஸ்லாம் சொல்லுகிறது உங்களுடைய தோற்றத்திலேயோ உங்களுடைய உருவத்திலேயோ வந்து உருவத்தையோ உங்கள் இறைவன் விரும்புவதில்லை. இறைவன் யாரை விரும்புவார்ன்னு சொன்னால், இலா குலூபிக்கும் ஓ ஆமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தை இறைவன் விரும்புவார், உங்களுடைய அமல்களை
உங்களுடைய செயல்களை இறைவன் விரும்புவார். இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது, ஒருத்தர் வந்து பெரிய பணக்காரர் இருக்காரு, பணக்காரர் வந்து எனக்கு என்னப்பா, இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொசு ரெக்கைக்கு உடைய ரெக்கைக்கு கூட சமம் இல்லையா. நமக்கு தான் பெரிய ஒரு வீடு கட்ட அப்படிமோ, என்ன வீடு போப்பா, தங்கத்திலே ஆறு இருந்தாலும் அதை நான் கொடுத்தேன். இறைவனுக்கு என்ன, இறைவனை பொறுத்த மட்டும் இந்த உலகமே ஒரு கொசு ரெக்கைக்கு கூட சமம் இல்லையா. அப்போ அந்த அளவுக்கு இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, நமக்கு ஒரு பெருசாக நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ கடவுளுடைய பார்வையில் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் தான். நல்லவனுக்கு உயர்வு இருக்குது, ஒருத்தன் திருடுறான், ஒருத்தன் திருடாமல் இருக்கிறான், ஒருத்தன் பொய் பேசுகிறான், ஒருத்தன் பொய் பேசாமல் இருக்கிறான், ஒருத்தன் வியாபாரத்தில் மோசடி பண்ணுறான். அளவு நிறை வயலில் முத்தஃபிபின், அளவு நிறுவையில் மோசடி செய்கிறவர்களுக்கு கேடுதான்னு சொல்லி குர்ஆன் சொல்கிறது. ஒருத்தன் மோசடி செய்யாமல் வியாபாரம் பண்ணுறான், ஒருத்தன் வட்டிக்கு விட்டு மக்களை சுரண்டி எடுக்கிறான், இன்னொருத்தர் வந்து என்ன செய்யறான், வட்டி கொடுக்காம தர்மமாக கொடுக்குறான், ரெண்டு பேரும் சமமாவார்களா? ஒருத்தர் வட்டி கொடுக்கணும்னு வட்டி கொடுக்காதவனும் சமமாவார்களா? திருடுறவனும் திருடாதவனும் சமமாக இருப்பாங்களா? அப்போ அந்த ரெண்டு பேரும் சமம் கிடையாது. உயர்வு தாழ்வு இருக்குது மனிதனுக்கு மத்தியில், எப்படி இருக்குது? நல்லவனாக இருக்கிறவன் உயர்ந்தவன், மற்ற ரகமான காரியத்தை செய்கிறவன் தீயவன் தாழ்ந்தவன், இப்படி தான் இருக்குதே தவிர. நபிகள் நாயகம் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் கடைசியாக ஒரு பேருரை சொன்னாங்க, அது நாங்கள் என்ன சொல்லுவோம், ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறக்கூடிய ஹஜ், ஒரு ஹஜ்ஜி செஞ்சாங்க. அந்த ஹஜ்ஜியில் ஒரு பேருரை நிகழ்த்தினாங்க, அந்த பேருரையில் சொன்னாங்க, அதாவது உயர்வு தாழ்வு கிடையாது, ஐயாமுல் ஜாகிலியாவுனுடைய அனைத்து மூட பழக்க வழக்கங்களையும் என் காலு கீழே ஆக்குறேன்னு. நாங்கள் என்ன சொன்னாங்கன்னா, மூட பழக்க வழக்கங்களை நான் வந்து இஸ்லாத்தில் கிடையாது, வட்டியை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அரபு மொழி பேசுபவரை விட வேறு மொழி பேசுபவர் சிறந்தவர் கிடையாது, வேறு மொழி பேசுபவரை விட அரபு மொழி பேசுபவர் சிறந்தது கிடையாது. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. எல்லாருமே என்ன சொல்லுவோம், இப்போ நம்மளே என்ன சொல்லுவோம், தமிழ் சிறந்தது, மற்ற மொழி மட்டும்னு சொல்லுவோம், சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் வந்து அவங்களுடைய தாய்மொழி வந்து அரபு, குர்ஆன் வந்து அருளப்பட்டதும் அரபு மொழியில் தான். ஆனால் அந்த நபிகள் நாயகம் தான் இறுதியாக சொல்கிறாங்க மக்கள் மத்தியில், மக்களே அறிஞ்சு கொள்ளுங்கள், அரபு மொழி உயர்ந்தது கிடையாது மற்ற மொழியை விட, மற்ற மொழியை விட அரபு மொழியும் உயர்ந்தது கிடையாது, அரபு மொழியும் மற்ற மொழியை விட உயர்ந்தது கிடையாது, எல்லாமே ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்ளக்கூடிய மொழிகள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொழியில் நீங்கள் வேற்றுமை கொள்ளக்கூடாது, உயர்வு தாழ்வு கிடையாது, ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, அன்பு பாராட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுதான் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து இந்த மாதிரியாக நாங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொன்னாங்கன்னா எங்ககிட்ட கூட்டுவாங்க, எங்கள் பக்கத்தில் உட்கார வைங்க, நான் உட்காந்து அவங்க தட்டில், நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒரே தட்டில் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு முஸ்லீமோ நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்னு யார் நீங்கள் சொல்கிறீங்களோ அவர்களும் ஒரே தட்டில் உட்காந்து என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அப்படி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், அதே மாதிரி அவர்களோடு வந்து நாங்கள் என்ன செய்வோம், இணக்கமாக எல்லா விஷயத்திலையும் நடந்து கொள்வோம். இன்னும் சொல்ல போனால், தாழ்த்தப்பட்டதுலேருந்து யாராச்சும் இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அவர்களே எங்களுக்கு தொழுக வைப்பாங்க, நாங்கள் பின்னாடி நிற்போம். நீ பார்த்துருக்கீங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க தாழ்த்தப்பட்டவர்னு. இன்னும் சொல்ல போனால், இந்தியாவில் வந்து வாழால் பறக்கப்பட்டது இஸ்லாம்லாம் சொல்கிறாங்களே, வாழால் பரப்பப்பட்டதெல்லாம் இஸ்லாம் கிடையாது. இந்தியாவில் வந்து எங்களுடைய முன்னோர்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்த கூடிய நிலையில் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்போ கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்ததுனுடைய விளைவு தான். அதனால் நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம், உயர்வு தாழ்வுலாம் கற்பிக்க மாட்டோம். இன்றைக்கி கூட நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, எதுக்குன்னா ஜாதி இதெல்லாம் எங்களை மட்டமாக கழுதுறாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் இப்போ கூட ஊபியில் 50 குடும்பத்தார் வந்தாங்க, இங்கே நெல்லை மாவட்டத்தில் வந்தாங்க, பல ஊர்கள் அப்படி வந்திருக்காங்க. என்னன்னு சொன்னால், ஏற்ற தாழ்வுகள் வந்து கூடாது, இது சரியானது, இதை எல்லோரும் பாலோ பண்ணுங்கிறோம். முஸ்லீம்கள்ங்கிறது கிடையாது, எல் யார் அதை பாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க, எல்லோரும் ஒரு தாய் தந்தைகள் தானே வந்தீங்க என்று சொல்கிறோம். அதுதான் அதுக்கு உண்டான பதில்.